வணக்கம் ஒழுக்க விதிகள் ஏதும் இன்றியே இழுக்கம் தருகின்ற வகையினில் வாழ்ந்த மாந்த இனத்தை நன்னறி பாதையில் நடையிட வைத்த பெருமை கூறியது காந்த விழிகளின் நோக்கால் விளைந்த காதல் என்னும் கவின்மிகு உறவே என்ற பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அவர்களின் கவிதை வரியோடு நியூயார்க் தமிழ் சங்கத்தின் எட்டாம் இலக்கிய உலாவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இனிய குரலில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் அமெரிக்க நாட்டு பண்பாட வருகிறார்கள் ஸ்ரீஹரி துரைவன் மற்றும் விஷா ஆனந்த பிரகாஷ் வணக்கம் நீராறம் நிலமடுந்த கெளி உருவம் வணக்கம் நீராடும் கதுவுறுத்த நிலமருந்தே கெளி உலகம் சீகாரம் பதனமென திகழ் பழுத கந்த மெது தெக்கணமும் அதிர்சிந்து திராவிழ்நாள் திருநாடும் டக்க சிறு பிரிநூலம் தடித்தனம் திலகமே அத்திலக வாசனை போல் அனைத்து இம்ப முதல் எத்திசியம் புகழ்மணக்க இருந்த பெறம் தமிழ் அரங்கே தமிழ் அரங்கே உன் சீரமை திரும்பியிருந்து செயல் மணந்த வாழ்த்துதமே 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 நன்றி Oh, say can you see by the dawn's early light what so proud gleaming whose blue stripes and bright stars through the pearly fight, on the ramparts we watched were so gallantly streaming and the rockets red glare நன்றி ஸ்ரீகை நன்றி பிரிட்ஜா அடுத்து வரவேற்புரை ஆற்ற வருகிறார் நமது நியூயார்க் தமிழ் சங்கத்தின் செயலாளர் முனைவர் பாலா சுவாமிநாதன் அவர்கள் நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தின் எட்டாவது இலக்கிய உலாவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் சென்ற நவம்பர் திங்களில் பொன்விழா நிகழ்வை சிறப்பாக கொண்டாடிய அமெரிக்காவின் முதல் தமிழ்ச்சங்கமான நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய விழாவில் விழாவிற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது என்பது பல வேலைகள் கொண்டது அனைவருக்கும் அறிந்ததே அனைவரும் பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து இருப்பீர்கள் அப்படி இருந்தும் தொடர்ந்து வாராவாரம் வாரம் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது இலக்கிய உலாக்குழு என்றால் அவர்களுக்கு உங்கள் உங்களை போன்ற நேயர்கள் மற்றும் தமிழ் அன்பர்கள் அளிக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தான் கண்ணொடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்பது குரல் ஏழு சொற்களில் உலக உண்மையைச் சொல்லும் வள்ளுவன் கண்கள் சேர்ந்த பின் பேச்சுக்கு இடமில்லை என்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஐம்பது மணி நேரம் பேச்சால் நம்மை மயக்க வந்திருக்கிறார் ஐம்பது மணித்துளிகள் நம்மை பேச்சால் மயக்க வந்திருக்கிறார் இன்றைய பேச்சாளர் பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அவர்கள் இவரை பேரவை விழா மூலமாக நான் நன்கு அறிவேன் இலக்கிய வினாடி வினா நிகழ்ச்சிகளில் பாடங்களும் எடுத்திருக்கிறார் அதன் மூலமாகவும் அவருடைய தமிழை நன்கு நன்கறிவேன் காதலர்களுக்கு காதலர்களுக்குத்தான் பயனற்றது அந்த காதல் எப்படிப்பட்டது அவர்களின் பின்னணி என்ன அப்படிப்பட்ட காதலர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு தூது சென்றவர்கள் யார் என்பதை கபிலர் முதல் கண்ணதாசன் வரை எப்படி விவரித்தனர் என்று நம்முன் படம் பிடித்து காட்ட வந்திருக்கும் இன்றைய பேச்சாளர் பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அவர்களை வரவேற்பதில் பெருமையடைகிறேன் அது மட்டுமின்றி முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் இணைந்திருக்கும் தமிழ் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மீடியா பார்ட்னர்ஸ் பீட்ஸ் ரேடியோ தமிழ் அமெரிக்கா லைவ் இந்த இரண்டு மீடியாக்களின் தமிழ் நேயர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமையடைகிறேன் தொடர்ந்து நடைபெறட்டும் நன்றி வணக்கம் நன்றி பாலா அடுத்து குரலமுதம் படைக்க வருகிறார் ஸ்ரீநிதி சின்னதுரை குரல் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏதலால் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் யுல முன்பின் அறியாதவர் போல ஒருவரை ஒருவர் பொது நோக்கத்துடன் நோக்குதல் காதல் கொண்ட இருவரிடம் நாம் காணலாம் என்பதே பொருள் நன்றி வணக்கம் நன்றி ஸ்ரீநிதி நேயர்கள் அனைவரும் தங்கள் கேள்விகளை ஜூம் முகநூல் யூடியூப் வழியாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்வி பதில் நேரத்தில் அவை கையாளப்படும் இப்போது நமது சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்ய திருமதி உமா ராம்குமார் அவர்களை அழைக்கிறேன் நன்றி பிரபா அமுதே தமிழே அழகிய மொழியே எங்கள் உயிரே அனைவருக்கும் வணக்கம் விழிதனில் உனது அழகே என் அழகில் உனது விழியே தொழுத பிறகு உன் தழுவல் நான் தழுவி பிறகு உன் தொழுதல் நீ உடல் உயிர் நானே நாம் நிறை தேனே ஓய் விலை நமது அன்பும் இங்கு பேரின்பம் என்றான் பாரதிதாசன் அந்த புரட்சி புதுச்சேரியில் காரைக்காலை பிறப்பிடமாக கொண்ட பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அவர்கள் நம் இன்றைய இலக்கிய உலாவின் சிறப்பு பேச்சாளர் அவரை அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் புதுச்சேரியில் பிறந்த இவர் தற்போது அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் வசித்து வருகிறார் புளோரிடா பல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார் சிறந்த தமிழறிஞரான காலஞ்சென்ற முனைவர் ராம ராமமூர்த்தி அவர்களின் மகள் இவர் கடல் கடந்து கண்டம் கடந்து இடம் இடம்பெயர்ந்து விட்ட போதும் இவர் தாய் தமிழ் மேல் கொண்ட காதலை கடந்து விடவில்லை தமிழகத்தை சேர்ந்த பிரபல பட்டிமன்ற நடுவர்கள் பலரின் தலைமையில் பட்டிமன்றங்களில் பேசிய அனுகூலமுடையவர் பன்மணி கோவை என்ற பெயரில் தம்முடைய முதல் நூலை இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து அறிவோம் அறிஞர்களை என்ற தலைப்பில் உலக அறிஞர்கள் குறித்த தம் பார்வையை கட்டுரைகளாக்கி அமேசான் கிண்டிலில் மின்னூலாக சென்ற ஆண்டு வெளியிட்டுள்ளார் அறிவோம் அறிஞர்களை என்ற அதே தலைப்பில் அமெரிக்க தமிழ் ஊடகத்தில் ஒவ்வொரு வாரமும் தொடர் சொற்பொழிவுகளும் நிகழ்த்தி வருகின்றார் இலக்கியம் படிப்பதும் தாம் படித்தறிந்தவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் இவரின் முதன்மையான விருப்பங்களாகும் இலக்கிய காதல் கபிலன் முதல் கண்ணதாசன் வரை என்ற தலைப்பில் தாங்கள் இன்று அழகிய தமிழை காதலை பகிர அதை கேட்டு கழிக்க அனைவரும் ஆவலாய் இருக்கிறோம் பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அவர்களே வருக நியூயார்க் தமிழ்ச் சங்கம் வழங்கி வருகின்ற வெள்ளிதோறும் இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இன்று இலக்கிய காதல் கபிலன் முதல் கண்ணதாசன் வரை என்ற பொருண்மையிலே உரையாற்றுவதற்கு எனக்கு நல் வாய்ப்பை நல்கிய நியூயார்க் தமிழ்ச் சங்கத்தினுடைய இலக்கிய குழு தலைவர் ஆல்பி என்கிற ஆல்ஃபரட் தியாகராஜன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரபா பாலா தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஸ்ரீஹரி துறைவன் அமெரிக்க நாட்டுப் பணி செய்த விருட்சா ஆனந்த பிரகாஷ் மிக அழகான வரவேற்புரை நல்கிய முனைவர் பாலா சுவாமிநாதன் குரலமுதம் சிந்திய ஸ்ரீநிதி சின்னதுரை என்னை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்த உமா ராம்குமார் ஆகியோருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காதல் மனித சமுதாயத்தை இன்றளவும் உயிர்ப்போடு இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஓர் உன்னத உணர்வு காட்டலாக பொருள் என்று சொல்லுவார்கள் புலவர்கள் இன்னது என்று மற்றவர்களுக்கு அதை காட்ட இயலாது காட்டு மிராண்டிகளாக மனித விலங்காண்டிகளாக அலைந்து கொண்டிருந்தவர்களை நாகரிக பாதையிலே திருப்பியது இந்த காதல் அதனால் தான் கவிஞர் மேத்தா அவர்கள் சொல்வார் நாலு கண்கள் பாதை போட நாகரிகம் நடந்தது இந்த நாலு கண்கள் யாருடைய கண்கள் இரண்டு கண்கள் காதலியினுடையவை இரண்டு கண்கள் காதலனுடையவை அவை ஒன்றாக போட்ட பாதையிலேதான் நாகரிகம் பயணித்ததாம் அதுதான் உண்மை அதனால்தான் நம்முடைய புலவர்கள் சங்க தமிழ் புலவர்கள் அகம் என்று காதலை அழைத்தார்கள் இன்றைக்கு நாம் காதல் என்று சொல்வதை அவர்கள் அகம் என்று அழைத்தார்கள் தலைவனும் தலைவியும் உள்ளம் கலந்து பழகுவதனால் அதற்கு அகம் என்று பெயர் வைத்தார்கள் அது மட்டுமில்லை நம்முடைய சங்க தமிழ் பாடல்களை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்களானால் அவற்றினுடைய மொத்த பாடல்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்று எண்பத்து ஒன்று என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் அவற்றிலே ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு பாடல்கள் அதாவது எழுபத்தி எட்டு விழுக்காடு பாடல்கள் அகப்பாடல்கள் எதுக்காக நம்ம புலவர்கள் வேலை இந்த காதலை பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியுமே பாடல்கள் எழுதியிருக்க வேண்டும் போரை பற்றியும் மற்ற செய்திகளை பற்றியும் ஏன் அவர்கள் அதிகமாக பாடவில்லை ஏனென்றால் அவை நாட்டுக்கு அதிகம் தேவையில்லை இல்லம் சரியாக இருந்தால் அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும் என்று கருதினார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏனென்றால் எல்லாமே வீட்டில் இருந்துதான் தொடங்குகிறது உள்ளத்தில் இருந்துதான் தொடங்குகிறது என்ற அடிப்படையிலே மாந்த வாழ்வை இல்லற வாழ்வை நாம் செம்மைப்படுத்தி விட்டோம் என்றால் சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்ற கொள்கையினுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் அகத்திணை பாடல்களை அதிகமாக வகுத்தார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாம் அகப்பாடல்களை பெரும் புலவர் கபிலர் அவர் சங்க பாடல்கள் மட்டும் இருநூற்று முப்பத்தி ஐந்து பாடல்கள் எழுதினவர் அதிகமான எண்ணிக்கையிலேயே அக பாடல்களை சங்க பாடல்களை எழுதிய புலவர் கபிலர் அவரும் கூட அதிக எண்ணிக்கையிலே அகப்பாடல்களைத்தான் எழுதியிருக்கிறார் பிரகத்தன் என்ற வடநாட்டு அரசனுக்கு தமிழ் உணர்த்துவதற்கு தான் பாடல் பாடியிருக்கிறார் குறிஞ்சி பாட்டு என்று இதிலிருந்தே அகத்தினுடைய சிறப்பினை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இன்று நாம் கபிலரிலிருந்து நம்முடைய உரையை தொடங்குவோம் சேர்ந்து சிந்திப்போம் நற்றிணை அந்த எட்டு தொகை நூல்களிலேயே முதலாவதாக வைத்து எண்ணப்படுகின்ற நல் திணை நற்றினை அதனுடைய முதல் பாடலே பெரும் புலவர் கபிலருடைய பாடல் மிக அழகான ஒரு பாடல் அந்த பாடலினுடைய பின்னணி என்று பார்த்தால் தோழி தலைவியிடம் சொல்லுகிறாள் தலைவன் உன்னை பிரிந்து பொருள் தேட செல்லுவான் போல தெரிகிறது அப்படி ஒரு உத்தேசம் அவனுக்கு இருப்பது போல தெரிகிறது என்று சொன்னதுதான் தாமதம் தலைவி அதனை வன்மையாக மறுத்து இல்லை அவன் என்னை பிரிந்து எங்கும் செல்ல மாட்டான் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை அவனுக்கு அவன் எனக்கு ஏற்கனவே தந்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை கபிலர் அந்த தலைவியினுடைய கூற்றாக எழுதியிருக்கிறார் நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிபரியலே தாமரை தண்டாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறைய மன்ற புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்தருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அரியலரே என் தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நின்ற சொல்லனியா சொன்னா சொன்ன சொல்லில நிக்கக்கூடியவன் காலையில ஒரு பேச்சு மதியானம் ஒரு பேச்சு ராத்திரி ஒரு பேச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது சொன்னா சொன்ன தான் நீடு தோன்று இனி என்ன அவனுடைய அழக வர்ணிக்கிறான் அப்படியே பார்த்தா கம்பீரமா உயரமா இனிமையாக இருக்கக்கூடியவன் என்னுடைய தோள்களை பிரிந்து அவன் எங்குமே செல்ல மாட்டான் அவனுக்கும் எனக்குமான நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நம்ம சங்க பாடல்கள் எல்லாவற்றிலும் காதலை நட்பு என்று சொல்லுவார்கள் உடம்போடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு வள்ளுவரும் சொல்லுவார் காதல் உறவையே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நட்பு மாதிரி பேணியவர்கள் நம்முடைய தமிழர்கள் இங்கேயும் கூட கேண்மை அப்படிங்கிற சொல்ல தலைவி பயன்படுத்துறா தலைவனுக்கும் எனக்குமான நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா அந்த வண்டு இருக்குது இல்லையா அது தாமரையிலிருந்து தேனை எடுக்குதான் அப்புறம் சந்தன பூவிலிருந்து தேனை எடுக்குதான் அந்த ரெண்டு தேனையும் சேர்த்து சந்தன மரத்தினுடைய உச்சியிலே அது தேன் கூடு கட்டி இருக்கிறது பாத்தியா அந்த தேன் கூடு மாதிரி உயர்ந்த நட்பு யா எங்களோட நட்பு அவ்வளவு உயர்ந்த நட்பு தாமரை மலரும் உயர்ந்த மலர் சிறந்த மலர் சந்தனப்பூவும் சிறந்த பூ சந்தன மரமும் உயர்ந்தது அங்க கட்டின தேன் கூடு மாதிரி எங்களுடைய நட்பு அது மட்டும் இல்ல இந்த உலகம் நீரின்றி அமையாது வள்ளுவரும் சொல்வார் அதே கருத்து இங்கும் வருது நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் சொல்லுவது போல இங்கே நீரின்று அமையா உலகம் போல அவர் இல்லாம நான் இருக்க மாட்டேங்கிறது அவருக்கு தெரியும் அதனால என்னுடைய நுதல் என்னுடைய நெற்றி வாடி போகிற மாதிரி நிறம் மாறி போகிற மாதிரி அவர் என்னை பிரிந்து போக மாட்டார் அந்த சிறுமையான செயலை செய்ய மாட்டாருங்கிற அப்படின்னு அடிச்சு சொல்றார் தலைவி இப்படி ஒரு மனைவிட்ட அல்லது ஒரு காதலிட்ட ஒருத்தன் நல்ல பேர் வாங்கணும்னா உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவனா இருந்தாதான் முடியும் இல்லைன்னா அவ்வளவு எளிமையாக பெண்களிடம் நல்ல பேரை ஆண்கள் வாங்கிவிட முடியாது இவ்வளவு வறுமையா ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் ஒரு பெண் குடுக்குறானா அவள் காதலன் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த காதலனாகத்தான் இருக்க வேண்டும் இங்கே மிக அழகான ஓமைகளை கபிலர் கையாளுகிறார் ரசிக்கத்தக்க ஒரு உயர்ந்த பாடல் இது இன்னொரு பாடல் இது உடன் போக்கு பற்றிய பாடல் உடன் போக்கு என்ற சொல்லை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காலத்துல அதை நம்ம கொச்சையா ஓடி போறது அப்படின்னு சொல்லுவோம் அலோட்மெண்ட்னு அந்த காலத்துல மிக அழகான நாகரிகமான ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க தலைவனோடு தலைவி உடன் போதல் உடன் போக்கு இந்த உடன்போக்கு எப்ப நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சூழ்நிலைகள்ல நிகழும் ஒன்னு தலைவி தன்னுடைய காதலை தன்னுடைய வீட்டுல சொல்ல பயந்துகிட்டு அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு பயமா இருந்ததுன்னா அச்சப்பட்டுக்கிட்டு தலைவனோட போவான் சொல்லாமலே போய் திருமணம் செய்து கொள்ளுவா இன்னொன்னு சொல்லியும் அவங்க அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுங்க இந்த தலைவனை மனம் முடிக்க அவங்க வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னாலும் இந்த உடன்போக்கு நிகழும் இதுல எந்த அடிப்படையில இந்த உடன்போக்கு நிகழ்கிறதுன்னு நமக்கு தெரியல ஆனா உடன் போறதுக்கு தலைவனும் தலைவியும் திட்டம் செய்து புறப்படுகிறார்கள் அப்ப தோழி அவர்களை அனுப்பி வைக்கிறார் தோழியினுடைய பாத்திரம் சங்க இலக்கியத்திலேயே மிக மிக மிகச் சிறந்த ஒரு பாத்திரம் அந்த மாதிரி நமக்கு இந்த காலத்துல ஒரு தோழி அமைந்தானா எல்லா பிரச்சனையுமே தீந்துரும் ஆனா இந்த காலத்துல தோழிகள் தான் பிரச்சனைக்குரியவங்களா இருக்காங்க கால மாற்றம் ஆனா அந்த காலத்துல தோழிகள் உண்மையிலேயே தலைவியினுடைய நலத்திலே அக்கறை கொண்டவர்களாக தலைவி நல்லா இருந்தா தான் நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக அந்த பெண் பாத்திரத்தை நம்முடைய புலவர்கள் படைத்து காட்டி இருக்கிறார்கள் அவ தலைவன் சில வார்த்தைகள் சொல்றா இதை வந்து எல் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவைன்னு சொல்லுவோம் இல்லையா சிலவற்றை அந்த மாதிரி இதை எழுதி வச்சுக்கலாம் தலைவனை பார்த்து அவர் சொல்றா அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் பொன்னேர் மேனி மணியில் தாழ்ந்த நன்னெடும் கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கேள் ஊர என்னுடைய ஆனந்தா என்னுடைய கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல ஆனந்த கண்ணீரை தான் பார்ப்பாக்க சிவாஜி சொன்ன மாதிரி அவ சொல்றா என்னுடைய அருமையான தலைவிய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அருமையான ஆருயிர் தோழியை நான் ஒப்படைக்கிறேன் அவளுடைய இளமை நலம் குன்றலாம் ஏன்னா கால மாற்றத்துல எல்லோருக்குமே முதுமை வந்து சேரும் இதே அழகோட இதே வனப்போட அவ இருக்க மாட்டான் காலப்போக்கிலே அவளுடைய இளமை வனப்பு குறையும் இந்த பொன் போன்ற மேனியிலே நீல மணி மதித்தது போன்று நீண்ட ஜட போட்டிருக்கா பாரு அதெல்லாம் ஒரு காலத்துல நரைச்சு போயிடும் நரைத்த கூந்தல் ஆகிவிடும் ஆனா அப்ப கூட நீ அவளை கைவிடக்கூடாது நீத்தல் ஓம்புமதி அவளை நீ கைவிட்டு விடக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட வாக்குறுதி வாங்கிக்கிட்டு அனுப்புறான் எவ்வளவு ஒரு தோழி பாருங்க ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிட்டு அனுப்புகிறாள் கண்ணதாசன் இல்லையா முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும்னு அதனால ஒரு உண்மையான காதலாக இருந்தால் அது முதுமை வரைக்கும் ஓடி வர வேண்டும் இடையிலலாம் எல்லாம் பிரேக் அப் அப்படின்னு முடிஞ்சா அது உண்மையான காதல் கிடையாது அந்த மாதிரி காதலை நம் சங்க இலக்கியம் நமக்கு பரிந்துரைக்கவும் இல்லை அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்த பொருத்தமான ஒரு பாடலாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம காதலர்கள்னு பார்க்கக்கூடிய பலர் காதலர்கள் என்று சொல்லி கொள்வோர் அப்படின்னு சொல்றதை விட சொல்லி கொள்வோர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பொது இடங்கள்ல முகம் சுளிக்க வைக்கிறது பார்க்லையும் சரி பீச்சிலையும் சரி பல இடங்கள்ல அவங்களோட நடவடிக்கைகளை பாக்குறவங்க நம்ம வைக்கப்படுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு இல்ல அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்கறோம் ஆனா நம்முடைய தமிழ் மரபு எப்படி காதலையும் நயத்தகு நாகரிகத்தோடு காதலர்கள் நடத்த வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு நற்றினையிலே மிக அழகான ஒரு பாடல் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாட்டை எழுதின புண்ணியம் யாருன்னு தெரியல பேர் இல்லை ஆனால் மிக அருமையான ஒரு பாடல் இந்த பாடலோட பின்னணியை நான் சொல்றேன் தலைவன் நெய்தல் நில தலைவன் அதாவது கடற்கரை பகுதியை சேர்ந்த தலைவன் தலைவிய சந்திக்கிறதுக்காக வரா அங்க ஒரு புன்னை மரம் இருக்கு அந்த கடற்கரை சோலையிலே ஒரு புன்னை மரம் இருக்கு அந்த புன்னை மரத்தோட அடியில போய் அவன் உட்காடுறான் தலைவியும் தோழியும் இருக்காங்க தலைவிய குட்டு வா பக்கத்துல உட்காரு அப்படிங்கிறான் அவ பதறிக்கொண்டு அங்கே உட்காராமல் எழுந்து தள்ளி நிற்கிறாள் அந்த மரத்தடியில உட்கார மாட்டேங்கிறா அவ தலைவனுக்கு காரணம் புரியல உடனே தோழிய பார்த்து சொல்றான் ஏன் இந்த பொண்ணுங்க உட்கார மாட்டேங்கிறா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறப்ப இது ஒரு பிளாஷ்பேக் கதை இருக்கு நான் சொல்றேன் அது எப்படின்னா சில காலத்துக்கு முன்னால நாங்க இந்த இடத்துல இந்த புன்னை மரம் இப்ப இருக்கு இல்லையா இந்த இடத்துல நாங்க விளையாடினோம் மணல் விளையாட்டு விளையாடினோம் அதோட பேரு கிச்சு கிச்சு தம்பலம்னு பேர் எத்தனை பேருக்கு அந்த பேர் தெரியும் தெரியல இப்ப அதுலதான் புழக்கத்திலேயே இல்லை இப்ப எல்லாம் வீடியோ கேம்ஸ் தான் அந்த காலத்திலே விளையாடப்பட்ட பெண்கள் விளையாட்டுல ஒன்று இந்த கிச்சு கிச்சு தம்பலம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே மண்ணை நேரா குவிச்சு வச்சுப்பாங்க அதுக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை ஒழிப்பாங்க ஒருத்தர் ஒழிக்கணும் எதிரில உட்கார்ந்துருக்கிறவங்க அதை கண்டுபிடிக்கணும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வெற்றியாளர் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு அதுல குச்சி வைப்பாங்க இல்லை வேற ஏதாவது காயோ கல்லோ எது கிடைக்குதோ அதை வச்சு ஒழிச்சு விளையாடுவாங்க இந்த மாதிரி இந்த தலைவி தோழி இவளோட தோழிகள் மற்ற தோழிகள்லாம் விளையாடும் போது அவங்க எதை ஒழிச்சு வைக்கிறதுன்னு தேடும்போது ஒரு முற்றிய புன்னை விதை பக்கத்துல இருந்திருக்கு அதை எடுத்து ஒழிச்சு விளையாடிருக்காங்க முற்றிய புன்னை விதையை அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுக்கவே இல்லை அப்படியே அந்த குவித்த மணல்ல அதுக்குள்ள விதை இருக்கு அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க விளையாடிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மழை பெய்திருக்கு மழை பெய்ஞ்சதுல அந்த முற்றிய புன்னை விதை இருக்கு பாருங்க அது அப்படியே முளைச்சிருச்சு ஒரு சின்ன செடியாக ஒரு புன்னை செடி முளைச்சிருச்சு இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறப்ப அழகா ஒரு செடி வந்திருக்கவும் ரொம்ப ஆசையா இருக்கும் அவங்களுக்கு அந்த செடியை பார்த்துட்டு தலைவி என்ன செய்தாலாம் நெய் பெய்த பால அதுக்கு ஊட்டாளாம் பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தார்கள்னு பிள்ளைய சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க செடியை வளர்த்தாள் அப்படின்னு அந்த புலவர் சொன்னார் இது வந்து அப்படியே நம்ம லிட்ரலா பொருள் எடுத்துக்க கூடாது அதாவது இப்போ செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்த தலைவி அந்த செடியை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் ஆக அந்த செடியை ரொம்ப பராமரிச்சு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி வளர்த்துருக்காங்க அது மட்டும் இல்ல அம்மாவை கூட்டு வந்து காமிச்சிருக்கா தலைவி அம்மா இந்த நாங்க விளையாடின இடம் இங்க வந்து ஒரு அழகான செடி முளைச்சிருக்கு அப்படின்னதோ அவங்க அம்மா பாத்துட்டு சொன்னாங்களாம் இந்த புன்னை செடி இருக்கு இல்லையா இது நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் நுவைனா தங்கச்சின்னு அர்த்தம் இந்த புன்னை செடியை நீ சாதாரணமா செடின்னு நினைக்காத அது உன்னோட தங்கச்சி அப்படின்னு அந்த தாயார் சொன்னாங்களாம் அதுல இருந்து அது மேல ஒரு தனி அன்பு தனி மரியாதை உடன் பிறப்பு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டது இந்த தலைவிக்கும் சரி தோழிக்கும் சரி அதுதான் இப்ப மரமா வளர்ந்து நிக்குது இது மரம் இல்லையா எங்க தங்கச்சி இது முன்னால வந்து என் தலைவி எப்படி உட்காந்துட்டு உன்னோட சிரிச்சு பேசுவா அவளுக்கு கூச்சமா இருக்காதா அவளுடைய சகோதரி முன்னால உட்காந்து பண்றதுக்கு அதனால இங்க நிச்சயமா அவ உன்னோட உட்காந்து பேச மாட்டா இந்த சோலையில எத்தனையோ மரங்கள் இருக்கு இல்லையா வேற ஒரு மரத்தடியில நீ உட்காந்து பேசு இங்க அவ மாட்டா எவ்வளவு பொருள் பொதிந்த பாடல் பாருங்க அந்த பாட்டை நான் படிக்கிறேன் விளையாடு ஆயமுடு வெண் மணல் வெண் மணல் அழுத்தி மறந்தனும் துறந்த கால்முளை அகைய நெய்பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே அம்ம நானுதும் நும்முடு நகையே இலங்கு தீர் துறை கிழு கொண்க நீ நல்கின் இறைபடு நீழல் பிறவுமார் உளவே வெக்கப்படுறாயா இங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு அதனால வேற இடத்துல போய் உட்காருங்க அப்படிங்கிற அன்று நம்முடைய தமிழ் மக்கள் அகிரணை பொருளை கூட ஒரு செடியை கூட எப்படி பேணி வளர்த்திருக்கிறார்கள் உடன்பிறப்பாக எண்ணி வளர்த்திருக்கிறார்கள் செய்தி இதுல இருந்து நமக்கு கிடைக்குது இன்னைக்கு நம்ம பாக்குற செடியெல்லாம் வெட்டி தள்ளுறோம் மரத்தை எல்லாம் வெட்டி வீழ்த்திறோம் அன்னைக்கு அவங்க அப்படி இல்லை அதையும் உடன்பிறப்பாக எண்ணி பேணி இருக்கிறார்கள் இரண்டாவது மிக முக்கியமான கருத்து அது ஒரு அகிரினை உயிர் தானே ஓரறி உயிர் தானே ஆனாலும் அதை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் அதற்கு முன்பாக உட்கார்ந்து சிரிக்க கூட அந்த பொண்ணு வைக்கப்படுறா என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம் இன்றைய காதலர்கள் படிக்க வேண்டிய பாடல் இது மக்கள் முன்னாடியே எவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிறீங்க அன்னைக்கு ஒரு மரத்தின் முன்னால் கூட ஒரு பெண் தன்னுடைய உடன்பிறப்பாக எண்ணிய காரணத்தால் அமர தயங்கினாள் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய தமிழர்கள் இனி சங்க காலத்திலிருந்து நம்ம அடுத்த காலத்துக்கு வருவோம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள்ல நமக்கு எல்லா காப்பியங்களுமே ஓரளவுக்கு பெயர் பரிச்சயம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டரகேசி இதுல சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல நம்ம இளங்கோவடிகள் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் முன்னால காதல் இருந்த மாதிரிலாம் சீன்ஸ் வைக்கவே இல்லை காப்பியமே மனையரம் படுத்த காதையில தான் ஆரம்பிக்குது அவங்களுடைய கல்யாணத்துல தான் கதையே தொடங்குது அதுக்கு பிறகு கண்ணகியினுடைய நலம் பாராட்டுகிறான் கோவலன் அது ஒரு அழகான காதல் பாடல் தான் சுவையான பாடல் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே மலையடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழிருங் கூந்தல் தையால் அப்படின்லாம் வர்ணிக்கிறான் நீ மாசில்லாத பொன்னா முத்தா நறுமணமா கரும்பா தேனா அரும்பெறல் கிடைத்தற்கரையே நீ பாவை ஆயிற்றே பெருங் வணிகனுடைய மகளாயிற்றே நீ மலையிலே பிறவாத மணியோ கடலிலே பிறவாத அமிழ்தோ யாழிலே பிறக்காத இசையோ என்றெல்லாம் தன்னுடைய புது மனைவியை அன்பு பாராட்டுகிறான் மிகச்சிறந்த ஒரு காதல் பாடல் அதுக்கு பிறகு காதலை ரொம்ப டீட்டெயிலா நம்ம இளங்கோவடிகள் அதுல பேசல அஹ் மாதவியோடு அவன் உடன் உறைந்தான் வாழ்ந்தான் என்றாலும் கூட அவர்களுடைய காதல் வாழ்க்கையெல்லாம் மிக இந்த மாதிரி காதல் பாடல்கள் எல்லாம் வச்சு கொண்டு போகல அவர் நாகரிகமா அதை கொண்டு போயிட்டாரு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் என்றால் மணிமேகலை காப்பியம் மணிமேகலை காப்பியம் அது துறவை வலியுறுத்துவதற்காக வந்த காப்பியம் என்பதனால் அதிலே காதல் பாடல்கள் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு பெயரே மனநூல் அதனுடைய தலைவனாக இருக்கிற சீவகன் ஒரு பெண் ரெண்டு பெண் எட்டு பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான் அதனால் அது மணநூல் எட்டு பெண்களும் வெவ்வேறு கலைகளிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை அவன் அந்த கலைகளை வென்று மன முடிக்கிறான் என்று திருத்தக்கதேவர் அந்த காப்பியத்தை காமச்சுவை சொட்ட சொட்ட தான் எழுதியிருக்கிறார் அதுல அவனுடைய மனைவிகளிலே ஒருத்தியின் பெயர் விமலை அந்த விமலை எப்படிப்பட்டவா அப்படின்னா ஒரு பந்து அடிப்பதிலே வல்லவள் பந்துனா இப்ப நம்ம ஜக்லிங்னு சொன்னோம் இல்லையா ஒரே நேரத்துல நாலஞ்சு பந்து அடிக்கிறது அந்த மாதிரி அவன் ஒரே நேரத்திலே நான்கைந்து பந்துகளை தூக்கி போட்டு பிடித்து விளையாடுவதிலே வல்லவள் அவ ஒரு முறை தன்னுடைய வீட்டுல அந்த பந்து அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒரு பந்து தெருவுல விழுந்துருது அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ சீவகன் அந்த ரோட்ல போறாரு அவர் அந்த பந்தை எடுத்து விமலைட்ட குடுக்கிறாரு ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிறார்கள் அங்கே காதல் பிறக்கிறது அவளுடைய கண்களை அழகாக வர்ணிக்கிறான் சீவகன் வாழார் மதிமுகத்த வாழோ வடுப்பிளவோ தாளார் கழுநீரோ நீலமோ தாமரையோ நீள் வேலோ அம்போ கையலோ நெடுங்கண்ணோ கோளார்ந்த கூற்றமோ கொல்வான் தொடங்கினவே வாழார் மதிமுகத்த வாழ்ங்கிற சொல்லுக்கு தமிழ்ல இரண்டு பொருள் உண்டு இரண்டுக்கும் மேற்பட்ட பொருளும் உண்டு வாழ்னா அந்த சொன்னோம் இல்லையா கத்தி மட்டுமல்ல ஒளி என்பதை குறிப்பதற்கும் வாழ் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துவோம் இங்கே வாழார் மதிமுகம்னா ஒளி பொருந்திய மதிமுகத்திலே இருக்கின்ற வாழா இந்த கண்கள் வடு பிளவோ வடுன்னா அந்த மாவடு இருக்கு இல்லையா சின்ன மாங்கா அதை வெட்டிட்டு பாத்தீங்கன்னா அந்த வடிவத்துலதான் கண் இருக்கும் அதனால மாவடுவினுடைய பிளவோ நீண்ட தண்டோடு கூடிய கழுநீர் மலரோ நீல மலரோ தாமரையோ நீண்ட வேலோ அம்போ கயல் மீனோ நெடிய கண்ணோ என்னை கொல்லுவதற்காக வந்த கூற்றமோ இது என்னை கொல்ல தொடங்கி விட்டதே அப்படிங்கிறான் நம்ம வள்ளுவர் கூட பெண்ணினுடைய பார்வை அப்படிதான் சொல்வார் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து கூற்றத்தை போலவும் இருக்கிறது மருளுகின்ற கண்களை போலவும் இருக்கிறது மானுடைய பார்வை போலவும் இருக்கிறது இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்த ஒரு நோக்கத்தை இந்த பெண்ணினுடைய கண்களிலே நான் பார்க்கிறேன் இது என்னை கொள்கிறதே அப்படின்னு நம்ம வள்ளுவர் படைத்த காதலனும் இதே கருத்தை பேசுவான் அடுத்து பார்க்கிற காப்பியங்கள் வளையாபதி குண்டலகேசி அந்த இரண்டு காப்பியங்களுமே வளையாபதி சமண காப்பியம் குண்டலகேசி பௌத்த காப்பியம் நமக்கு முழுமையாகவும் அந்த காப்பியம் கிடைக்கல அது எப்படி பெருங்காப்பியத்துல சேர்த்தாங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்க சேர்த்தப்ப முழு காப்பியமும் இருந்ததா என்னவான்னு தெரியல இப்ப ரொம்ப சொற்பமான பாடல்கள் தான் நமக்கு கிடைக்குது அது எல்லாமே கூட ப்ரீச்சிங்ஸ் ஒரே அறிவுரைகள் தான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது இது மாதிரியான அறிவுரைகள் தான் இருக்கே தவிர அதுல ஒன்னும் காதல் பாடல்களே கிடையாது அடுத்தது ஒரு அழகான நூல் இது வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த நூலாக கருதப்படுகிறது இதனுடைய பெயர் முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரத்துக்கு ரெண்டு விதமான விளக்கத்தை கொடுக்கறாங்க மூன்று ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் இருந்திருக்கு சேர சோழ பாண்டிய மூன்று மன்னர்களையும் பாடிய நூல் இது அதனால மூன்று மன்னர்களையும் பற்றி மொத்தமாக இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல் உள்ள நூல்னு ஒரு கருத்து இருக்கு இல்லை மூன்று பேரையும் சேர்த்தே தொள்ளாயிரம் பாடல்களாக பாடப்பட்ட நூல்னு இன்னொரு கருத்து இருக்கு ரெண்டையுமே நிரூபிப்பதற்கு நமக்கிட்ட சான்றுகள் கிடையாது ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது நூத்தி முப்பது பாடல்கள் மட்டும்தான் ஆனா பாடல்கள் நல்லா சுவையான பாடல்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களினுடைய வீரம் கொடைப்பண்பு அது மட்டும் இல்ல அவங்க வீதி உலா வருகின்ற போது அவங்கள பார்த்து பெண்கள் எல்லாம் ஒருதலை காதல் கொள்ளுகின்ற அதை வந்து பெண் பால் கை கிளை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒருதலை காதல் கொள்ளுகிற பாடல்கள் எல்லாம் அதுல இருக்கு நான் ஒரு ஒருதலை காதல் பாடல் தான் எடுத்திருக்கேன் சேர மன்னன் உலா போறான் ரோட்ல மிக அழகாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு அவன் போகிறான் அவனை ஒரு பெண் பார்க்கறா பார்த்த உடனேயே அவனுடைய அழகிலே கம்பீரத்திலே அவளுக்கு காதல் பிறந்து விடுகிறதே ஆனா அவளுடைய நாணம் தடுக்கிறது அவளுடைய ஆசை நெஞ்சம் அவனை பார்க்க போ போ அப்படிங்கிறது அதனால கிட்ட போறா அவனை பார்க்கறா உடனே நாணம் வந்தவுடனே கதவை அடைத்து விட்டு உள்ளே வருகிறாள் இப்படி போறதும் வருது வரதுமாக இருக்கிறதாம் அவளுடைய நெஞ்சம் ஆசை நெஞ்சம் போ என்கிறது நாண நெஞ்சம் வா என்கிறது அப்படி ஒரு தடுமாற்றத்தோடு அவள் இருக்கிறாள் அதற்கு ஒரு அழகான ஊமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது எப்படி இருக்குன்னா ஒரு வறுமையாளன் ஒரு ஏழை பணக்காரர் வீட்டுக்கு போய் ஏதாவது பொருள் பெற்று வருவோம்னு போறான் அவனுடைய வறுமை வந்து அந்த பணக்காரர் வீட்டுக்குள்ள போன்னு அவனை சொல்லுது ஆனா அவனுடைய தன்மானம் தடுக்குது யாத்தியாவது போய் ஒரு பொருளை வாங்குவது எவ்வளவு கேவலம் ஈயன இரத்தல் இழிந்தன்று என்று சொன்னதல்லவா நம்முடைய தமிழனால தன்மானம் தடுக்கிறது வறுமை போ என்று சொல்லுகிறது எப்படி அவன் தடுமாறுவானோ அதுபோல இந்த பெண்ணினுடைய ஆசை நெஞ்சம் போ என்கிறது நாணம் வா என்கிறது அவள் தடுமாறுகிறாள் அப்படின்னு ஒரு பாட்டு ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்று கதவடைத்தேன் நானி பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல வரும் செல்லும் பேரும் என் நெஞ்சு இதை கூட கண்ணதாசன் எளிமைப்படுத்தி காத்திருந்த கண்கிற படத்துல வா என்றது உருவம் நீ போ என்றது நாணம் பார் என்றது பருவம் அவர் யார் என்றது இதயம் அப்படின்னு ஒரு பாட்டா எழுதியிருப்பாரு அருமையான பாடல் அது அடுத்தது பாத்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலம் இந்த பக்தி இலக்கிய காலம்ங்கிறது கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டு தொடங்கி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்திலே பக்தி வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய ஒரு காலம் அப்போது காதல் மடை மாற்றம் பெற்றது இங்கே பேசப்படுகின்ற காதல் மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ஏனென்றால் இது தெய்வீக காதல் இந்த காலகட்டத்திலே மானுட காதலை நம்முடைய புலவர்கள் பேசவே இல்லை தெய்வத்தின் மீது தாங்கள் கொண்ட காதலைத்தான் அவர்கள் பக்கம் பக்கமாக எழுதி தள்ளி இருக்கிறார்கள் தங்களையே ஆண் அடியவர்கள் தங்களையே நாயகியாக தலைவியாக எண்ணிக்கொண்டு இறைவனை தலைவனாக நாயகனாக எண்ணி காதல் பாடல்கள் நிறைய அகத்துறை பாடல்களும் பாடியிருக்கிறாங்க அதுல அழகான ஒரு பாடல் அப்பருடைய தேவார பாடல் ஒரு தலைவி திருவாரூரிலே இருக்கிற தியாகேச பெருமானை பற்றி தெரிந்து கொண்டு எப்படி அவன் மீது காதல் கொண்டாள் அப்படிங்கிறத விளக்குகின்ற பாடல் இது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆஸ்தாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அவனுடைய நாமத்தை கேட்டாலும் இறைவனுடைய பெயர் என்ன என்று கேட்டாள் அவனுடைய வண்ணம் என்ன வடிவம் என்னன்னு அவனுடைய அழகை பற்றி கேட்டாள் அவன் எந்த ஊரு என்று அவனுடைய ஊரை கேட்டாள் அவ்வளவுதான் அவனுக்கு பைத்தியமானாள் ஆனாள் அந்தப் பெண் அதுக்கப்புறம் என்ன ஆவா பைத்தியம் பிடித்து விட்டது என்றால் இயல்பான நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா அதுக்கு பிறகு அன்னையையும் அத்தனையும் நீத்தாளாம் அத்தன் அப்பா அம்மா அப்பாவை மறந்தா அவர்களை நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை என்றால் பெண்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடுகளை எல்லாம் மறந்து நீத்தாள் அவ இந்த உலகத்திலே இல்லை அது ஒரு தனி உலகத்துக்கு போயிட்டா அவ அதுக்கு பிறகு என்னாச்சு தன்னையும் மறந்து விட்டாள் தாம் பேர் என்னங்கிறதையும் மறந்து விட்டாலும் அது காதலுடைய முற்றிய நிலை பித்து பிடித்த நிலை அதனால எல்லாமே அவளுக்கு மறந்து விட்டது நேரா போனா திருவாரூர் பெருமானை நாடி அவனுடைய தாள்களே சரணம் என்று அவனிடம் ஐக்கியமாகிவிட்டாள் இந்த தெய்வீக காதலி என்கிறார் அப்பர் பெருமான் அடுத்து நம்ம வந்தோம்னா இன்னொரு பெருங்காப்பியம் நம்முடைய கண் முன்னே நிற்கிறது கம்பராமாயணம் கல்வியில் பெரிய கம்பர் எழுதிய கம்பராமாயணம் பத்தாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு பாடல்கள் கம்பன் கழக பதிப்பு கணக்குப்படி இருக்கிற பாடல் காதல் தான் இதனுடைய கருப்பொருளை ராவணன் சீதையின் மீது கொண்ட காதலும் கழி காமமும் தானே கதையினுடைய வளர்ச்சிக்கே துணையாக இருக்கிறது அதனால காதல் தான் இந்த காப்பியத்தினுடைய மையப்பொருளாகவும் பொருளாகவும் இருக்கிறது இதுல நம்ம ராமனும் சீதையும் சந்தித்த காதலை எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் சீதை வந்து மிதிலை நகரத்தினுடைய கன்னி மாடத்திலே வந்து நிற்கிறாள் அவ அப்படி கீழே பார்த்துட்டு இருக்கா நம்ம அண்ணல் ராமன் அந்த ரோட்டு வழியா போறாரு அவர் அப்படியே அண்ணாந்து மேல பாக்குறாரு அண்ணலோட பார்வை அவன் மீது படுது அவளுடைய பார்வை அண்ணன் மீ அண்ணல் மீது படுது அப்ப எண்ணரு நலத்தினால் இணையல் நின்றுழி அழகு பொருந்திய சீதை நின்று நின்று கொண்டிருக்கிறாள் மாடத்திலே கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவுமா அவங்க ரெண்டு பேரோட கண்ணும் ஒன்றை ஒன்று கவ்வுதான் உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட கண்கள் இணைகின்றன உணர்வு ஒன்றுகிறது ஒன்ற அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் இப்படியாக அவர்களுக்குள்ளே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்த உடனேயே காதல் ஏற்படுகிறது பிறகு அவர்களுடைய திருமணம் நடக்கிறது என்று அந்த காட்சியை வளர்த்தி கொண்டு செல்லுவார் கம்பர் இது மட்டுமல்லாமல் இன்னொரு பெண்ணும் ராமனை ஒருதலையாக காதலிக்கிறாள் அவள் யார் என்றால் ராவணனுடைய தங்கை சூர்பனகை இந்த காட்சி எங்க நடக்குது அப்படின்னா ராமன் பதினான்கு ஆண்டுகள் கானகத்திற்கு அனுப்பப்படுகிறான் இல்லையா சிற்றன்னை கைகேயான் அதனால அங்க போறாங்க அங்க பத்து ஆண்டுகள் போல மிக மகிழ்ச்சியாக தான் அந்த தண்டகாரண்யம்ங்கிற பகுதியில ராமன் இலக்குவன் சீதை மூன்று பேரும் வாழுகிறார்கள் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க அகத்திய முனிவர் வழிகாட்டுகிறார் பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க அந்த இடம் மிக மிக அழகான ஒரு இடம் கோதாவரி நதிக்கரையிலே அமைந்திருக்கிற ஒரு அருமையான இடம் அங்க அங்கேயும் தங்கி சில காலம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அங்க இலக்குவன் ஒரு இலை குடில் அமைக்கிறான் பரணசாலைன்னு சொல்லுவாங்க அவன் எங்க கத்துட்டான்னு தெரியல அரசகுமாரன் ஆனா அழகா ஓலை குடிசை எல்லாம் வேய்ந்திருக்கிறான் அதுலதான் மூன்று பேரும் தங்கி இருக்கிறாங்க அங்க ஒரு நாள் காலையில நம்ம ஹீரோ ராமன் அந்த குடிலுக்கு வெளியில வந்து கம்பீரமா உட்கார்ந்திருக்கிறான் இந்த காட்சிய சும்மா ஒரு ஒரு வரலாங்க தூரத்துல இருந்து ஒரு பெண் பார்க்கிறாள் அவள் யார் என்றால் சூர்ப நகை அவன் அந்த காட்டுப்பகுதியில இருக்கிறவ அந்த காட்டு பகுதி அவளுக்கு சொந்தமானது அங்கதான் இவங்க வந்து தங்கிருக்கிறாங்க இவனை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போறா அப்படியே திகைச்சு போறா அவனுடைய அழகை கண்டு எப்படிப்பட்ட ஒரு அழகு அப்படின்னு அவனுடைய முகத்தை பார்க்கிறா பார்த்த உடனே அவளுக்கு பலவிதமான கற்பனைகள் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ ஒப்பிட்டு பார்க்கிறா பாருங்க அதிகம் நின்று ஒளிரும் இவ் அழகன் வாழ்முகம் பொதியவள் பொதியவள் தாமரை பூவை ஒப்பதோ இந்த அழகனுடைய ஒளி பொருந்திய முகத்தை நான் தாமரை மலர் என்று சொல்லலாமா கூடாது கூடாது ஏன்னா தாமரை கூம்பி விடும் இவனுடைய முகம் வாடாத தாமரை சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரைன்னு ஏற்கனவே ராமனுடைய முகத்தை புலவர் வர்ணித்து இருக்கிறார் கூம்பி விடுகின்ற தாமரையோடு இவன் முகத்தை நான் எப்படி ஒப்பிட முடியும் அது பொருந்தாது சரி கதிர்மதியாம் எனின் கலைகள் தேயும் சந்திரனுடைய கலைகள் அப்படின்னு நான் சொல்லலாமா என்றால் அந்த ஒளியானது தேயக்கூடியது அதனால அதோடய இவனோட முகத்தை ஒப்பிட முடியாது சரி மதிதான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா மதிக்கு களங்கம் உண்டு கரை உண்டு இந்த அழகனுடைய முகத்திலே எந்த கரையும் களங்கமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதனால இந்த எந்த ஒப்பீடுமே அவனுடைய முக அழகுக்கு பொருந்தி வரலையே அப்படின்னு சிந்திக்கிறா இப்படி பலவேறு விதமாக அவனுடைய அங்கங்களை எல்லாம் பார்த்து பார்த்து போறாசனம் அப்படின்னு ஆசைப்படுகிறவள் இந்த அரக்க வடிவத்தோடு போனா அவன் நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருமகள் மந்திரம் ஒன்றை சொல்லி தன்னை மிக அழகான பெண்ணாக காமவல்லியாக உருமாற்றி கொண்டு போறான் போய் அப்படின்னு அவன் நடந்து போற அழகையே கம்பர் மிக அருமை அருமையாக வர்ணிப்பார் பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சவநிகர் சேவடிகளாகி அஹ் அஞ்சூரியில மங்கை என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னு அவன் அப்படியே மெல்லி மெல்லினத்துல ஒரு இசை பாடல் மாதிரி அந்த அவளுடைய நடைக்கு ஏற்ற வகையில அந்த பாடலை அமைத்திருப்பார் கம்பர் இப்படியாக அந்த காட்சி செல்லும் இது ஒரு அழகான காதல் நாடகம் அப்படின்னே சொல்லலாம் அதனாலதான் கம்ப நாடர் நாடக காப்பியம் இயற்றியவர் அவரை பாராட்டுவாங்க அப்படியே நாடகம் மாதிரி ஒரு சீனியை அவர் உருவாக்கியிருக்கிறார் இவையெல்லாம் பேரிலக்கியங்கள் கம்ப ராமாயணம் பேர் பேரிலக்கியம் இதே மாதிரி சிற்றிலக்கியங்களிலும் காதல் பேசப்படுகிறது நிறைய சிற்றிலக்கியங்கள் இருக்கு நம்ம தொன்னூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம் அதை விடவும் அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது சிற்றிலக்கியங்களிலே ஒன்று நளவெண்பா நல வெண்பாவை எழுதியவர் புகழேந்தி புலவர் வெண்பாவுக்கு ஓர் புகழேந்தி அப்படின்னே அவருக்கு பேரு எப்படி விருத்தம் என்ற ஒன்பாவிற்கு கம்பன் என்று கம்பன் பெயர் பெற்றானோ அது போல வெண்பாவுக்கு பெற்றவர் இந்த புகழேந்தி புலவர் நலனுடைய வரலாற்றை அவர் ஒரு சின்ன இலக்கியமாக படைத்திருக்கிறார் இதுல ஒரு காட்சி நலனுக்கும் தமயந்திக்கும் காதல் வருகிறது இந்த காதலுக்கு தூது போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னப்பறவை அன்னப்பறவைதான் நலன்கிட்ட போய் தமயந்தியுடைய அழக சொல்லுது தமயந்திட்டு நலனோட அழக சொல்லி அவங்களுக்குள்ள காதல் ஏற்படுத்துது இதனால தமயந்தி காதல் நோயாலே வாடுகிறாள் பொதுவாக காதலிலே வாடுகிற பெண்களுக்கு அந்த மாலை பொழுது ரொம்ப துன்பத்தை கொடுக்கும் இதை நம்முடைய வள்ளுவர் கூட பொழுது கண்டு இரங்கல் அப்படிங்கிற அதிகாரத்துல மிக விரிவாக பேசுகிறார் அந்த மாலை பொழுது காதலனை பிரிந்திருக்கிற காதலிக்கு எவ்வளவு துயரத்தை கொடுக்கிறது என்று இங்கு தமயந்தி அவள் தன்னுடைய பஞ்சனையிலே படுத்திருக்கிறாள் அப்போது இரவு நேரம் வந்து விட்டது மாலை காலம் முடிந்து இரவு நேரம் வந்திருக்கிறது அந்த இரவை ஊடறுத்து கொண்டு வாடை காற்று வருகிறதா அந்த வாடை காற்று அவளை என்ன பண்ணுது அப்படிங்கறத அவ சொல்றா ஏற்கனவே இந்த மாலையிலே மலர்கின்ற பூக்கள் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற தேனையெல்லாம் வண்டுகள் பருகி விட்டதுனாலே அந்த மணம் வீசி மயக்குகின்ற மலர்களை போல ஏற்கனவே வந்த மாலை காலம் என்ன செஞ்சது என்னுடைய உடல் வலிமையை எல்லாம் உண்டு விட்டது ஏற்கனவே மாலை காலத்திலேயே நான் நொந்து நோஞ்சானா போயிட்டேன் இதை ஊடறுத்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாடை காற்றும் உயிரையும் அவ கவலைப்படுறாள் என்னுடைய உயிரையும் இந்த வாடை உருவி கொண்டு போய்விடுமோ என்ற அவளுடைய வருத்தத்தை இந்த பாடல்ல புகழேந்தி போலவர் பதிவு செய்கிறார் கருவிக்கும் நீங்காத காரிருள்வாய் கங்குல் உருவி புகுந்ததால் உதை பருகி கார் வண்டு போகட்ட மலர்போல் மருள் மாலை உண்டு போகட்ட உயிர்க்கு இந்த வள்ளுவருடைய திருக்குறளிலும் இதே மாதிரியான கருத்தை நம்ம பார்க்க முடியும் காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் அப்படிங்க காதலர் இல்லாத இந்த மாலைக்காலம் எப்படி இருக்கு தெரியுமா கொலைக்களத்துல நின்னுட்டு இருக்கான் அவனை கொல்றதுக்கு ஒரு எதிரி வரா மாதிரி இந்த மாலை என்ன கொல்லுதே அப்படின்னு வள்ளுவர் படைத்த காதலி சொல்லுவாள் இப்படியாக மாலைக்காலம் பெண்களுக்கு தலைவனை பிரிந்த பெண்களுக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்திருப்பதை நம்முடைய புலவர்கள் தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்து நம்ம இருபதாம் நூற்றாண்டுக்குள்ள வந்துருவோம் இருபதாம் நூற்றாண்டு கவிதை இலக்கியத்திலே ஒரு புது பாய்ச்சலை ஏற்படுத்திய காலகட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்றே சொல்லலாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய காலகட்டமாக அது இருக்கிறது ஏன் என்றால் அதுவரையிலே கவிதை தமிழ் என்பது பண்டிதர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது கவிதை எழுதணும்னா உங்களுக்கு அந்த மரபு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இலக்கணம் தெரியலன்னா ஏன்னா கவிதை முழுக்கவே பெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா இந்த மாதிரி அடிப்படையில தான் எழுதப்பட்டது நம்ம உரைநடையெல்லாம் மடிச்சு மடிச்சு எழுதி கவிதைன்னு சொல்றோமே அதெல்லாம் அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை மிகச்சிறந்த புலவர்கள் பாட்டையே இவங்க சல்லடை போட்டு தான் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வச்சுதான் செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படி இருந்த அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு ஃப்ரீ வெர்ஸ் இது வந்து பிரான்ஸ் தான் இந்த இயக்கம் முதல்ல ஆரம்பிச்சது லீப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கட்டற்ற கவிதை எந்த ஒரு இலக்கண விதிகளுக்கும் உட்படாமல் எழுதப்படுகிற கவிதை அது பிரான்ஸ்ல பிறகு விட்மேன் அவருடைய ஆஃப் அமெரிக்கா அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட கவிதைகள் தான் அதே அடிப்படையை முதல்ல நம்முடைய தமிழகத்திலே அறிமுகம் செய்தவர் மகாகவி பாரதி அவர்தான் வசன கவிதை அப்படிங்கிற அடிப்படையிலே பண்டித தமிழை பாமரர்களுக்கும் வசப்படுத்தியவர் மிக எளிய சொற்களிலே நீங்கள் கவிதையை அமைக்கலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் பாரதி பாரதியினுடைய பாடல்களிலும் காதலுக்கு பஞ்சமில்லை இறை காதல் மட்டுமல்லாமல் மானுடக் காதலையும் அவர் நிறையவே பாடியிருக்கிறார் காதல் 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 போயின் சாதல் 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 என்று சொன்னவர் கண்ணம்மாவை உருகி உருகி காதலித்தவர் காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் இந்த வரியைதான் நான் கண்டு திகைப்பேன் அமுதூற்றுனை ஒத்த இதழ்கள்னு பெண்களை எல்லாருமே வர்ணிப்பாங்க அமுதம் மாதிரியான இதழ்கள்னு ஆனா நிலவு ஊறி ததும்பும் விழிகள்னு எப்படி இவர் யோசிச்சாருன்னு தெரியல கண்களிலே நிலவு ஊறி ததும்புகிறதா பத்து மாற்று பொன்னொத்தனின் மேனியும் இந்த வையத்தில் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுவேன் கண்ணம்மா உன்னுடைய அழகை பார்த்து கொண்டிருந்தால் அமுதம் உண்டவன் போல நான் ஆகிவிடுவேன் விண்ணவன் என்றால் வானவன் தேவன் விடுவேன் எனக்கு மரணம் கிடையாது கண்ணம்மா உன்னோடு வாழ்ந்தால் எனக்கு மரணம் இல்லை நான் மரணத்தை வென்ற விண்ணவனாவேன் என்கிறார் பாரதி இங்கே கண்ணம்மா கண்ணம்மா என்று அவர் சொல்லுவது அவருடைய மனைவி செல்லம்மாவைத்தான் இந்த பாடலை பாண்டிச்சேரி கடற்கரையிலே நின்று கொண்டு பாரதி பாடியதாகவும் தன்னுடைய மனைவி செல்லம்மாவை நினைத்துத்தான் அவர் இந்த பாடலை பாடியதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் எனக்கு தெரிவிக்கின்றன ஏன்னா அவருக்கு தன்னுடைய மனைவியைத்தான் வருணிச்சு இந்த பாடல்ல பாடியிருக்கிறார் மிக அழகான ஒரு காதல் கவிதையை தன்னுடைய மனைவிக்கு பாரதி பரிசளித்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அடுத்து வருபவர் பாரதியினுடைய தமிழுக்கு தொண்டனாக விளங்கிய பாவேந்தர் பாரதிதாசன் ஆசானுக்கு மிஞ்சிய சீடன் மிக அருமையான காதல் பாடல்கள் பலவற்றை அவர் நமக்கு படைத்து தந்திருக்கிறார் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மா ஓர் கடுகாம் என்று சொன்னவர் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூலிலே அது மட்டும் இல்ல பாரதிதாசனுடைய சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா நம்முடைய புலவர்கள் கவிஞர்கள் எல்லோருமே இளைஞர்களுடைய காதலத்தான் விழுந்து விழுந்து பாடியிருக்கிறாங்க அவர் பாரதிதாசன் மட்டும்தான் முதியோருடைய காதலையும் பதிவு செய்தவர் அவருடைய குடும்ப விளக்கு என்ற நூலினுடைய கடைசி பகுதியில அந்த முதியோர் காதல் பேசப்படுகிறது அதனுடைய தொடக்க பகுதியிலே இளம் கணவன் மனைவியாக இருக்கின்ற தங்கமும் மணவழகனும் இறுதி பகுதியில தொண்டு கிழவர்களாகி விடுகிறார்கள் அந்த மணவழகருக்கு நூறு வயசு தங்கத்துக்கு தொண்ணூறு வயசாவது பேர பிள்ளைங்க எல்லாம் எடுத்துறாங்க பெரிய பையன் வீட்டுல அவங்க இருக்காங்க அப்ப அடுத்த அறையில இருக்கிற மனைவியை நம்ம ஓல்டு ஹீரோ அப்படி பாக்குறாரு அவளுடைய பழைய தோற்றத்தையும் இப்ப இருக்கிற தோற்றத்தையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றாரு அவர் மனதுல அந்த கற்பனை ஓடுது அன்னைக்கு எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கா புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு அன்னைக்கு புது மலர் மாதிரி பூத்த பூ மாதிரி இருந்தாலே அப்படி இல்லை இப்ப காஞ்சி போன புல்லுக்கட்டு மாதிரி தான் அவளுடைய உடம்பு இருக்கு சதிராடும் நடையாள் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி அன்னைக்கு நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குதுன்னு நடந்தாளே அந்த நட இல்ல தள்ளாடி தள்ளாடி விழுகின்ற மூதாட்டிதான் மதிய அல்ல முகம் அவட்கு அன்னைக்கு வதனமே பிம்பமோன்னு அவளை பார்த்து நான் பாண்டனேன் அந்த முகம் இப்ப இல்ல வறண்டு போச்சு வரல் நிலம் குழிகள் கண்கள் வயசானவங்களுக்கு அப்படி கண்ணெல்லாம் உள்ள போயிடும் குழி விழுந்த மாதிரி ஆயிடும் அது மாதிரி குழிகள் கண்கள் சரி இப்படி ஆயிட்டாலே அந்த அழகெல்லாம் போயிடுச்சே எனக்கு இனிமே அவளால் என்ன இன்பம் எது இன்பம் எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்ற ஒன்றே இதுதாங்க முதியோர் காதல் இனிமே அவளால் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் என்ன என்றால் அவ இருக்காயா எனக்கு துணையா இன்னமோ என்னை விட்டு போல அவ இருக்கா என்பதுதான் எனக்கு கிடைக்கின்ற இன்பம் என்று நீண்ட காலம் தன் மனைவியோடு அன்பு வாழ்க்கை நடத்திய அன்பு இல்லறம் நடத்திய ஒரு காதலன் காதல் கணவன் தன் மனைவியை நினைத்து உருகுகிறான் என்ன ஒரு அழகான பாடல் பாருங்க இதை படைத்தமைக்காகவே நாம் பாவேந்தர் பாரதிதாசனை மிகவும் பாராட்டலாம் அடுத்து நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவங்களுடைய தொடர்ச்சியை நம்ம மிகச்சிறந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த கவிஞர்களினுடைய வரிசையிலே கண்டிப்பாக கவியரசு கண்ணதாசனை சேர்க்கலாம் அவர் தனி பாடல்களும் தனி கட்டுரை கவிதை தொகுப்புகளும் நிறைய வெளியிட்டிருக்காரு ஆறு ஏழு தொகுப்புகள் அவருடைய கவிதைகள் மட்டுமே வந்திருக்கு அது இல்லாம அவருடைய திரைப்படங்கள் திரைப்பட பாடல்களும் கூட இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்கள் எல்லாமே மிக தரமான பாடல்களாக இருந்தனால் அவற்றையும் நாம் இலக்கியம் என்றே கருதலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அன்றைக்கு இருந்த சங்க இலக்கிய பாடல்கள் கம்பராமாயண பாடல்கள் அப்புறம் கலிங்கத்துபரணி நலவெண்பா போன்ற சிற்றிலக்கிய பாடல்கள் சித்தர் பாடல்கள் இதையெல்லாம் மிக மிக எளிமைப்படுத்தி பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கொடுத்தவர் கண்ணதாசன் அவர் மட்டும் அதை செய்யலன்னா அந்த பாடல்கள்லாம் நம்மகிட்ட வந்து சேர்ந்தே இருக்காரு அந்த அளவிற்கு எல்லா பழம் பாடல்களையும் மிக எளிமைப்படுத்தி நமக்கு தந்த ஒரு உன்னத கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அவர் இரு வல்லவர்கள் அப்படிங்கிற படத்துல ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறார் பொன்பண்டொன்று மலரின்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற அப்படின்னு காதலி தன்னுடைய காதலன்ட்ட சொல்றா பொன் வண்டு மலர்னு நினைச்சி என் முகத்த முக்கிய வந்தது நான் என்னோட வலை கொண்ட க கையால அதை மூடினேன் அப்புறம் பயமாயிடுச்சு என்னுடைய கரும் கூந்தெல்லாம் போச்சு நான் அதை பத்தி சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட ஓடி வந்தேன் நான் பயத்தோட உங்ககிட்ட ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றா இந்த பாடல் அப்படியே நலவென்பால இருக்கு நலவெண் நலன் தன்னுடைய மனைவி தமயந்திக்கு ஒரு காட்சியை காட்டுறான் அங்க ஒரு பெண் பூந்தோட்டத்துல பூ கொய்து கொண்டிருக்கிறாள் அழகான பெண் அவளுடைய முகம் வந்து தாமரை மாதிரி இருக்கான் அவளுடைய முகத்தை தாமரை மலர் என்றே கருதி ஒரு வண்டு வண்டுகள் வண்டுகள் பாய்ந்து வந்து அவன் முகத்தை தாக்க வருதான் தேன் எடுக்கிறதுக்காக அவ அச்சப்பட்டு தன்னுடைய இரண்டு கைகளாலே அப்படியே தடுக்கிறானான் உடனே அந்த வண்டுகள் என்ன நினைச்சுதான் காந்தல் மலர்கள் அப்படின்னு அந்த கைகளை நினைச்சு கைகளை தாக்குறதுக்கு போயிடுச்சான் உடனே அவ வேர்த்து போய்விட்டாளே பார் வேர்த்து போயிட்டா பார் அந்த பொண்ணு முகத்தை தாக்க வந்தது வண்டு கையால தடுத்தா இப்ப கையை தாக்க வரும்போது அச்சத்தோடு அவள் வேர்த்து நிற்கிறாள் பார் அப்படின்னு தமயந்திக்கு நலன் காட்டிய ஒரு காட்சியை மிக எளிமையான கவிதையாக திரைப்பட பாடலிலே அவர் தந்துவிட்டார் மங்கை ஒருத்தி மலர் குய்வாள் வாழ்முகத்தை பங்கயம் என்று எண்ணி படி வண்டை செங்கையால் காத்தாள கை மலரை காந்தல் என பாய்தலுமே வேர்த்தாளை காண் என்றான் வேந்து இந்த பாட்டு நமக்கு இவர் சொல்லலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது இந்த ஒரு அழகான நலவெண்பா பாடலை எடுத்து நமக்கு ஒரு காதல் பாடலாக கவியரசு கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் கொடுத்திருக்காரு இன்னும் ஒரு பாட்டு நான் சொல்றேன் இதுவும் கம்பராமாயண காட்சி ஒன்று அதைத்தான் அவர் பாடலாக நமக்கு கொடுத்திருக்கார் கம்பராமாயணத்துல விஸ்வாமித்ர முனிவர் ராமனையும் இலக்குவனையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு வருகிறார் அங்கே தாடகி தாடகை என்ற ஒரு அறக்கியை வதம் செய்வதற்காக அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் ஏனென்றால் அந்த அறக்கி இவருடைய தவம் வேள்வி போன்றவற்றை எல்லாம் தடை செய்கிறாள் மிகுந்த இடையூறாக இருக்கிறாள் என்பதனால் அவளை அழிக்க வேண்டும் என்று ராமனை அழைத்து கொண்டு வருகிறார் ராமன் சொல்லி அவன் வில்லை பூட்டி அந்த அறக்கையை கொள்ளுகிறான் தன்னுடைய வில்லாற்றலை காட்டி அம்பு விட்டு அந்த அறக்கையை கொல்லுகிறான் பிறகு ராமன் இலக்குவன் விஸ்வாமித்திர முனிவர் மூன்று பேரும் நடந்து வராங்க மிதிலையை நோக்கி அவங்க நடந்து வரும்போது வழியில ஒரு கல் கிடக்கு அந்த கல்லின் மீது ராமனுடைய பாதம் பட்டதும் அந்த கல் ஒரு அழகான பெண்ணாக எழுந்து நிற்கிறது அவள்தான் அகலிகை அதை பார்த்து ராமனே தகச்சு நிக்கிறான் அப்ப அவனுடைய திறத்தை கை திறத்தையும் கால் திறத்தையும் வர்ணித்து விஸ்வாமித்திர முனிவர் பாடுவதாக இந்த பாட்ட கம்பர் எழுதியிருக்கிறார் அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிறாரு அதை பார்த்தார் அந்த பாட்டுல பறி கொடுத்தாரு நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அத பாசம் படத்துல ஒரு டூயட் பாடலா வச்சுட்டாரு கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் கொண்டு வாடுகிறேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வண்ணம் விழிகள் கண்டு மான் நான் கண்டு வாடுகிறேன் என்று ஒரு மிக அழகான காதல் பாடலாக ஒரு எவர் கிரீன் சாங் அப்படின்னு சொன்னா அதுல இந்த பாட்டு வரும் எம்ஜிஆருடைய எவர் கிரீன் பாட்டுல ஒரு அருமையான காதல் பாடலாக அதை மாற்றியவர் கவியரசு கண்ணதாசன் இது மாதிரி நிறைய பாடல்களை அவர் எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே கொண்டே போனால் நேரம் ஆகும் என்பதனால நான் இன்னும் விரிவாக செல்லவில்லை அவரை தொடர்ந்தும் கூட கவிஞர் வைரமுத்து இப்போ இலக்கிய தரம் வாய்ந்த பல பாடல்களை அவரும் அழித்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த நறுமுகிய பாடல் எல்லாம் கூட யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்தது என்ன யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு கலந்தது என்னங்கிறதுலாம் நம்முடைய சங்க பாடல் தானே யாயும் யாயும் யாராகியரோ நீ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற பாட்டை அடிப்படையாக வைத்துதான் அவர் எழுதியிருக்கிறாரு இது போல இலக்கிய தரம் வாய்ந்த பல காதல் பாடல்களை இன்றைய கவிஞர்களும் நமக்கு அழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படி அவங்களுக்கு ஏதாவது கற்பனை பஞ்சம் வந்தால் கூட ரெஃபரன்ஸ்க்கு கம்பராமாயண பாடல்கள் சிற்றிலக்கிய பாடல்கள் சங்க பாடல்கள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் படிச்சாலே அவங்க வற்றாத கற்பனையோடு புதிய புதிய பாடல்களை நமக்கு தரலாம் சுவையான பாடல்களை நமக்கு அவர்களால் தர முடியும் இந்த வகையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய கவிஞர்களின் புலவர்களின் தவிர்க்க முடியாத பாடுபொருளாக இந்த காதல் இருந்து வருகிறது வாழ்க்கையினுடைய தவிர்க்க முடியாத அம்சமாக அது இருப்பது போலவே பாடல்களிலும் தவிர்க்க முடியாத ஒரு கூறாக இந்த காதல் இருந்து வருகிறது நம்முடைய ரசனைக்கும் விருந்தாக இந்த காதல் பாடல்கள் அமைந்து இருக்கின்றன எனவே நாம் காதலை போற்றுவோம் சங்கப்புலவர்கள் சொன்னபடி அந்த காதலை நாம் கண்ணியமான வழியிலே செய்வோம் அது ரொம்ப முக்கியம் காதலை நாம் கொண்டாட வேண்டும் அதனை கண்ணியமான முறையிலே பின்பற்ற வேண்டும் காதலர்கள் திருமண வாழ்விலே ஒன்றாக இணைந்து திருமணத்திற்கு பிறகு காதலை மறந்து விடக்கூடாது எப்போதும் காதலர்களாக மகிழ்ந்த உள்ளத்தினராக அவர்கள் வாழ வேண்டும் அதுதான் காதலுக்கு நாம் செய்கின்ற உண்மையான மரியாதையாக இருக்கும் என்று கூறி கபிலர் தொடங்கி கண்ணதாசன் வரை சில இலக்கிய பாடல்களை சிந்திப்பதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பை அளித்த நியூயார்க் தமிழ் சங்கத்தினருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேகலா சிறப்பான உரை நல்ல அருமையா இருந்தது இப்போது கேள்வி பதில் நெறியாளர் திரு ஆல்பிரட் தியாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மிக்க நன்றி பேராசிரியர் மேகலா அவர்கள் மிக்க நன்றி எங்களுடைய அழைப்பினை ஏற்று ஒரு அருமையான ஒரு இலக்கிய உரையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் நான் ஸ்டாப் ஆரம்பிச்சதுல இருந்து மட 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 பொறிந்து தள்ளிவிட்டீர்கள் இன்னும் கொஞ்சம் பாடலை பாடியிருக்கலாமோ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேசி பேசியிருக்கலாமோ அப்படி நினைக்கும் பொழுது நீங்க டக்குன்னு முடிச்சது எங்களுக்கு சிறிது ஏமாற்றம் தான் அப்படியா நான் நேரம் சென்று விட்டதும் நினைச்சேன் இல்ல அப்படி ஒரு உரை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு எப்பொழுது இன்னும் பேச மாட்டார்களா என்று நினைக்கும் போது யார் அதனை முடிக்கிறார்களோ உரை வந்து எப்பொழுதும் நினைவிலே நிற்கக்கூடிய ஒரு உரையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட உரையை எங்களுக்காக எங்களுடைய நியூயார்க் தமிழ் சங்கத்திற்காக எங்களுடைய இலக்கிய குழுவுக்காக நீங்கள் கொடுத்ததற்கு நாங்கள் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி நன்றி அதாவது மீன் குஞ்சுக்கு வந்து நீந்துவதற்கு கட்டுத்தர வேண்டுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படி முனைவர் ராமராமமூர்த்தியோட மகள் மீன் குஞ்சாக இருந்து இப்பொழுது வளர்ந்து ஒரு சுறா அளவில் வந்து இலக்கியத்துல நீங்க சிறந்து இருக்கிறீங்க அதனால நீங்க நல்லாவே வந்து உங்க அப்பாவுடைய பேரையும் கடல் தாண்டி வந்து கூட இங்க காப்பாற்றுகிற விதத்துல இருந்தது ரொம்ப சிறப்பான விஷயம் அதோட நீங்க இயற்பியல் பேராசிரியர் பிசிக்ஸ் பேராசிரியர் நீங்க ஆனா காதல் என்ற வேதியிலையும் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள் இந்த கெமிஸ்ட்ரி கூட நல்லா அறிந்திருக்கிறீர்கள் அதுல முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மடமடன்னு இது சொல்லி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத நீங்க கோடிட்டு தான் காமிச்சிருக்கீங்க இப்ப வந்து சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு தலைப்பையும் நீங்க உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்க நாப்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்க பேசக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் என்பது அதுல வெளிப்பட்டது அதுல நீங்க தொட்டு காட்டி இருக்கிறீர்கள் ஆமா சுட்டி காட்டு காட்டித்தான் இருக்கிறீர்கள் இன்னும் அதிகமான ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உங்களை மீண்டும்மாக அழைத்து இன்னும் விரிவாக கமல் அதாவது இந்த நம்ம கண்ணதாசன் பாடல்களை அதிகமாக நீங்கள் பாடி கேட்க நல்ல குரல் பேசுவதற்கு ஒரு குரல் வளம் உண்டு பாடுவதற்கு ஒரு குரல் வளம் உண்டு அது குரலும் அமைவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க வந்து இசையும் படித்தவர் மாதிரி தெரியுது நீங்க உங்க பாடல் பாடும் பொழுது ஏன்னா அந்த இசையின் நுணுக்கங்களையும் சேர்த்து நீங்க வந்து பாடும் பொழுது ரொம்ப அருமையா இருந்தது மிக்க நன்றி இப்பொழுது கேள்விகளுக்கு நம்ம போவோம் இங்க நம்ம ஜூம்ல இணைந்தவர்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சொல்லலாம் இந்து மற்றபடி ஃபேஸ்புக் நமக்கு யூடியூப்ல ஏதாவது கேள்விகள் வந்தாலும் எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லாட்டி இங்க கியூ நேரில இங்க நீங்க தெரியப்படுத்தலாம் சில கேள்விகள் எனக்கும் இருக்குது உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம அத கேட்டு பார்க்கலாம் நீங்க சொல்லும் பொழுது மொத்தம் கிடைத்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு பாடல்கள் பாடல்கள்ல வந்து எழுபது சதவீதம் வந்து காதல் பாடல்கள் அப்படின்னு சொன்னீங்க எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு சதவீதம் எழுபதுக்கு மேல் மேற்பட்ட எழுபத்தி எட்டு சதவீதம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆமா இதுல வந்து நமக்கு கிடைத்த பாடல்களே கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்றாங்க கிடைக்காத பாடல்கள் அதிகம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எல்லா பாடல்களும் கிடைச்சிருந்தாலும் இதே சதவீதம் தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது நல்ல கேள்விதான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம புலவர்கள் எல்லோருமே இது ஒரு சின்ன சான்றே சொல்லலாம் கபிலர் தமிழ்னா என்ன அப்படின்னு வடமொழி அரசனுக்கு தமிழ் கற்பிக்க வந்த போதே அவர் அகத்தனை பாடலைதான் பாடி காமிச்சிருக்க அரசனு நம்மளுடைய போர் மரபை பற்றியோ நம்முடைய உயர்ந்த சிந்தனைகளை பற்றியோ வேற எதை பத்தியுமே அவர் பாடல தமிழ் மரபை அறியாத ஒருவனுக்கு தமிழ் மரபுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்தது அகத்துறை அப்படிங்கறப்ப அதன் மீதுதான் நம் புலவர்களுக்கு பெரிய ஒரு ஈடுபாடும் மதிப்பும் இருந்திருக்கிறதுங்கிறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் மாதிரி நமக்கு தெரியுது சரியான ஆஹ் அதாவது இந்த சாம்பிள் சைஸ்னு சொல்லுவாங்க அந்த சைஸ்ல வந்து பர்சன்டேஜ் எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த சாம்பிள் சைஸ் மாதிரி வச்சு பார்த்தா கூட எழுபத்தெட்டு சதவீதங்கிறது ஒரு பெரிய சதவீதம் தான் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் வந்துருது எல்லாம் வந்து நீங்க பேராசிரியர் வேற மார்க் எல்லாம் சோ சரியானதான் பதில் ஏன்னா எல்லா பாடலும் கிடைத்திருந்தாலும் கூட அதிலே காதல் பாடல்கள் தான் அதிகமா இருக்கும் என்பதிலும் எந்த சந்தேகம் வாய்ப்புகள் வாய்ப்புகள் மிகுதி

அந்த காலத்துல புலவர்கள் மொத்தமாவே ஏற்கனவே வந்து ஏழைங்கன்னு சொல்லுவாங்க நான் எனக்கு ஞாபகம் வந்தது இது ஒரு புது அனுபவமும் ஏழையின் சந்தோஷம் காதலை பத்தி தான் ஏழையின் சந்தோஷம்னா அந்த காலத்துல புலவர்கள் சாம்பிள் சைஸ் செவன்டி எயிட் இட் மேக்ஸ் சென்ஸ் அது ஒன்று ஆனா நான் கேட்க வந்த கேள்வி முனைவர் அவங்கள்ட்ட இந்த கவிஞர் கண்ணதாசன் பாட்டுல ஒரு பாடல் மிகவும் என்ன ஆச்சரிய பாடு வந்து இந்த அத்திக்காய் காய் அதாவது ஒரு காய் ஒரு பழ வச்சு அந்த மாதிரி காய்கறி வச்சு அந்த வியாபாரம் எழுதி ஒரு வித்தியாசமான பொருளை வச்சு காதலை பத்தி இருக்குதா ஒரு ஒரு கேள்வி இரண்டாவது வந்து கண்ணதாசன் அவருக்கு தெரியாமைய ஒரு பாட்டுல என்ன பார்வை இந்த பார்வை இடை மெளிந்தால் இந்த பார்வைன்னு வரும்

நிலவு பாடல்கள் இருக்கு அற்றை திங்கள் அவ்வளோ நிலவில் அப்படிங்கிற மாதிரி நிலவை வைத்து நம்முடைய கவிஞர்கள் நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க காய வச்சு இந்த மாதிரி அத்திக்காய் ஆலங்காய்ங்கிறது இதுக்கு கண்ண கண்ணதாசன் இன்ஸ்பிரேஷன் பேர் ஒரு சித்தர் பாடலோ என்னவோ அவர் ஏதோ கார்ல பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு பாடலை பார்த்தாராம் அந்த காய் வகையராக்கள் உள்ள பாடலை வைத்து அதற்கு பிறகு அதை வைத்து அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணதாசன் வந்து நிறைய பாடல்கள் எடுத்திருக்காரு பல கோணங்கள் சித்திர பாடல்கள் நிறைய கொடுத்திருக்காரு அவர் இது வந்து காதல் பாடலை வச்சு அவர் எழுது

அல்பி அவங்கள நீங்க இயற்பியல் வேதியியல் சொன்னீங்க அவங்க கணக்கியல் எல்லாம் பெரிய ஆளு செவன்டி எயிட் பர்சன்ட் டூ தௌசண்ட் த்ரீ செவன்டி சிக்ஸ் நம்பர் எல்லாம் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரி ரொம்ப மிகவும் நகைச்சுவை அங்கங்க தெளிச்சுனே போனாங்க மிகவும் அருமையா இருந்தது அல்பி தொடர்ந்து நியூயார்க் தமிழ் சங்கம் இவ்வாறு செய்யுமாறு என் வாழ்த்துக்கள் நன்றி இதுக்கு கருத்துங்க பாலா பேசுறேன் சொல்லுங்க பாலா அந்த பத்தி அவர் சொன்னார்ல காயப்பத்தி கண்ணாசன் பாட காய பற்றி இல்லைனாலும் பொழுது பொழுதுகை பற்றி பாடல் இருக்குல்ல இருபத்தி இரண்டாவது பரணர் பாடியது அந்த இரும்பிளி மாறி அழுங்கல் மூதுர் விளவின் ஆயினும் துஞ்சாத அதுக்கப்புறம் அது இல்லைனாலும் இது அண்ணன் அன்னை துஞ்சால் பாடல்கள் இருக்கு அதாவது கண்டு இரங்கல் ஒரே தீமை இருக்குதுல்ல ஆமா பொழுதை மையமாக வைத்த பாடல்கள் நிறையவே இருக்கு மாலை நேரத்தை வைத்து வருத்தப்பட்டு பாடுவது என்ன அது நைட்டு நேரத்துலயும் இந்த அம்மா தூங்க மாட்டேங்கிற அதுல ஒரு தலைவி சொல்றா இவ வந்து பெண் கொலை புரிந்த நன்னன் தான் அவன் மாங்காய திருடி தின்னுட்டா ஒரு திருடி திங்கல ஆக்சுவலா தண்ணியில போன மாங்காய ஒரு பொண்ணு தின்னுட்டா அது வந்து அந்த அரசனுடைய காவல் மரத்துல இருந்து விழுந்த மாங்காயம் அதனால அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டான் நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் நன்னன்ல நல்லவனும் இருந்திருக்கான் கெட்டவனும் இருந்திருக்கான் அதுக்கு அந்த அந்த பெண்ணுடைய அப்பா சொன்னாரா இந்த பொண்ணோட இடக்கு எடை பொண்ணு குடுக்குறான் என் பொண்ணை விட்டுறியா கொல்லாதையா அப்படின்றது கிடையாது என்னுடைய காவல் மரத்து மாங்காய பொண்ணு தின்னுட்டா அவளை தீத்துக்கட்ட தான் போறான்னு கொன்னுட்டான் அதனால இந்த தலைவி சொல்றா பெண் கொலை புரிந்த இந்த நன்னன் இருக்கான் பாரு இவன் நிச்சயமா தான் போயிருப்பான் அதே நரகத்துக்கு நம்ம அம்மாவும் போனுங்கிறான் எதுக்காக அப்படின்னா காதலனை பார்க்க முடியலையாம் இரவு நேரத்துல அம்மா தூங்க மாட்டேங்கிறானா அதனால காதலனை இரவு குறி அப்படின்னு சொல்லுவான் இரவு நேரத்துல போய் சந்திக்கிறது அதுக்கு தடையா இந்த அம்மா இருக்கிறா அந்த நன்னன் எந்த நரகத்துக்கு போனானோ அதே நரகத்துக்கு இவளும் போட்டோம் அப்படின்னு ஆக அந்த காதல் படுத்தும் பாடு அம்மா அப்பாவை கூட எதிரியாக்கி விடுகிறது நம்ம அந்த ஒரு பக்தி பாடல்ல கூட சொன்ன இல்லையா அண்ணனை அன்னையையும் அத்தன்னையும் அன்றைய நீத்தாள் அப்படின்னு அப்பா அம்மாவெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது காதல் வந்துருச்சுன்னா அவங்க பாட்டுக்கு யார தேடி போகணுமோ போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு பகையாதான் தெரிவாங்க காதலனை தவிர மற்ற எல்லாமே அவங்களுக்கு பகைதான் அதனால அம்மாவையே நரகத்துக்கு அனுப்புற அந்த பொண்ணு இது மாதிரி பொழுது கண்டு வருத்தப்படுறது அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இருக்கு கேங்க இது ரொம்ப அருமையா சொன்னீங்க மேகலா ரொம்ப ரசிக்கிற மாதிரி எல்லாருமே அதாவது கடகடன்னு சொல்லாம நீங்க உங்களுடைய நகைச்சுவை உணர்வையும் கலந்து ரொம்ப அருமையா சொல்லிிருந்தீங்க அருமையான وړையா இருந்துச்சு மகிச்சி மகிச்சிங்க இதல நீங்க வந்து நம்ம பாரதியார் பாரதிதாசனா தொட்டுருந்தீங்க பாரதிதாசனோட இன்னொரு இதையும் நீங்க சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க வேற ஏதாவது ஒரு காதல் அந்த உணர்வு கொடுக்கிற ஒரு பாடலையும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு காதல் பாட்டா ஆமா வேற ஒரு காதல் பாட்டுனா இயல்பாவே வந்து பாரதி சாதாரண காதல் இல்லாம பெண்களுடைய காதலையும் அவர் பாடியிருக்காரு திருமணமாகி கணவனை இழந்த பெண்ணுக்கும் காதல் உண்டுதானே பேடகன்ற அன்றிலை போல் பெருங்கிழவன் மனைவி செத்தால் காதல் செய்ய பெண் கேட்கின்றானா கிழவன் பொண்டாட்டி செத்து போனா காதலிக்கிறதுக்கு பொண்ணு தேடுறாயா வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல் வயிறு பார்த்ததுண்டோ அப்படின்னு கேப்பாரு அது மாதிரி கைம்பெண்களுக்கும் காதல் வரும் யா அவங்களையும் வாழ விடுங்கயா அப்படின்னு பல கோணங்கள்ல அந்த காதல் அணுகி அவர் பாடியிருக்காரு நிறைய யா செய்தி எல்லாம் போனா அது போயிட்டே இருக்கும் கடல் மாதிரி எல்லா புலவர்களும் விழுந்து விழுந்து பாடுனது தான் அது ஒரு நாள் பத்தாது ஒரு மாதம் பத்தாது பேசிட்டே போலாம் நாற்பது நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள்ள அப்படின்னா சிலதை மட்டும்தான் நம்மளால தொட்டு காட்ட முடியும் மகிழ்ச்சி நேரம் போனதே தெரியல

பட் எடுத்த உடனே எதிர்ப்பு தானே இருந்திருக்குது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த காலம் அளவுக்கு மோசம் இல்ல இந்த ஆணவ கொலை எல்லாம் பண்ணல அவங்க அப்படி அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ராசி ஆயிட்டாங்க சமரசம் ஆயிருக்காங்களே தவிர அருவாளை தீட்டிட்டு வெட்டுறது மருமகனை அதெல்லாம் கிடையாது அது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இப்ப நம்ம எவ்வளவு தூரம் கொடூரமா மாறி இருக்கோம் பாருங்க சோ பிடிக்காத காதலுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல எதுங்க பொய்யான காதலா பொய்யான காதலுக்கு இந்த மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது முகத்துல அப்படியே அந்த சாணி மாதிரி உள்ளதை கொட்டுறது அந்த மாதிரிலாம் தண்டனைகள் நல்லா கடுமையான தண்டனைகள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம மக்கள் திருமணம்ங்கிறதுக்குள்ள நுழையவே இல்லை எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து வாழறதுங்கிற மாதிரிதான் இருந்திருக்கு அதுல என்ன பிரச்சனைனா எப்பவுமே ஆண்களுக்கு எல்லாம் சௌகரியம் தான் பெண்களுக்கு தான் சங்கடம் இந்த ஆண்கள் ஏமாத்திட்டு போயிடுவாங்க அந்த பொண்ணையே எனக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க கொஞ்ச நாள் பழகிட்டு தண்டனைக்கு பயன்தான் அதனால பெண் சமுதாயம் ரொம்ப பட்டுருக்கு பல ஆண்கள் வந்து பல பெண்களோட பழகிட்டா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையா யாருங்க இந்த பொண்ணு போயிருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த பெரியவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடிய சரியா வராது இவனுக்கு இவள் அப்படிங்கறத ஒரு திருமண பந்தத்துக்குள்ள கொண்டு வந்தணும் அத வரைவு அப்படின்னு சொல்லுவாங்க வரைந்து கொள்ளுதல் இவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முடி போட்டு நம்ம ஒரு சொந்தத்தை ஆக்கிட்டாதான் அப்புறம் இவளை தெரியவே தெரியாதுன்னு அந்த ஓட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திருமணம்ங்கிற உறவையே கொண்டு வந்தாங்க அததான் தொல்காப்பியர் சொல்லுவாரு பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப பொய்யும் குற்றங்களும் மலிய ஆரம்பிச்சிருச்சு நீ எப்படி வேணா ஃப்ரீயா வாழலாம் ஃப்ரீ லைஃப் லிவிங் டுகெதர் எல்லாம் ஒத்து வரல நம்ம மக்களுக்கு அதுக்கு பிறகு தான் பாத்தாங்க இதெல்லாம் சரியா வராது ஒருவனுக்கு ஒருத்தி அது ஒருத்திங்கிறது சொல்ல முடியாது அவங்க பல பெண்களோட இது வச்சிருந்திருந்தாலும் முறையான ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அது சரியா வரல அப்படிங்கறதுனாலதான் அந்த மாதிரி விட்டுட்டு போனவன் எல்லாம் மரத்துல கட்டி வச்சு உதச்சி அடிச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க ராமோகன் உங்க பெற்றோர்கள் உங்களை அனுமதிக்கலாம் நீங்க அனுமதிங்க

அது கணவன் மனைவி வயதான பிறகு வருகிற காதல் பத்தி பாரதிதாசன் சொன்னீங்க ஆமா அது பெருந்தினையில வராதுன்னு நினைக்கிறேன் அது பெருந்தினை இல்ல பெருந்தினை பெருந்தினைங்கிறது பொருந்தாத காதல் ஒண்ணு அந்த பையனுக்கு ரொம்ப வயசு அதிகமாகி பொண்ணு சின்னதா இருக்கணும் இல்ல பொண்ணு கிழவியா இருந்து நம்ம பாரிஸ்ல நடந்திருக்குல்ல பாரிஸ் அதிபர் கல்யாணம் பண்ணிருக்காருல்ல அந்த மாதிரி பொண்ணு ரொம்ப கிழவியா இருந்து பையன் இருக்கணும் அது பொருந்தாத ஒரு திருமண உறவுனா அந்த மாதிரிதான் ஆனா அவங்களுக்குள்ள மன ஒற்றுமை இருந்ததுன்னா அது பரவாயில்லதான் இருந்தாலும் நம்ம மக்கள் எப்படி ஒரு கணக்கு வச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்துல நம்ம சிலப்பதிகாரத்திலே வருமே கோவலனுக்கு வயசு பதினாறு கண்ணகிக்கு பன்னெண்டு ஒரு நாலு வயசு வித்தியாசம் தட் இஸ் த ஐடியல் ஏஜ் கேப் நாலு வயசு ஆடவன் பெரியவனா இருக்கணும் பொண்ணை விட என்ன பாத்துருக்காங்க நாற்பது வயசு பெரியவனா இருந்தாலும் அது பெருந்துணையில வந்துடும் எனக்கு என் மனைவிக்கு நாலு வயது தான் வித்தியாசம் சரியான பொருத்தம் தான் நான் சொல்லுவேன் ஒரு வினா வந்திருக்குங்க யூடியூப் குமரன் கேட்டிருக்காருங்க கேட்டிருக்காரு நலன் புகழ்வது போல் வேறு ஏதாவது இலக்கியத்தில் செங்காந்தல் மலர்களை குறிப்பிட்டார்களா தமயந்தி நலன் போல் வேறு ஏதாவது இலக்கியத்தில் செங்காந்தல் மலர்களை குறிப்பிட்டார்களா அப்படின்னு பல இடங்கள்ல எனக்கு பாட்டு இப்ப வரல டக்குன்னு இடங்கள்ல பெண்களினுடைய விரல்களுக்கு அந்த காந்தல் மலர்களை தான் நம்ம புலவர்கள் உமையா சொல்றாங்க நீங்க காந்தலை பார்த்தாலே இந்த கை விரல்கள் மாதிரிதான் அத வந்து மென்மையா இருக்குங்கிறதுனால அது பெண்களினுடைய கை விரல்களுக்கு ஒப்புமையா சொல்றதுதான் ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க நம்ம புலவர்கள் காந்தல் மலர் கைகள் அப்படிங்கிறது நிறைய சங்க பாடல்கள்ல வருது அது பின்னால வெள்ளக்காரங்க வந்த பிறகுதான் அந்த லேடிஸ் பிங்கர்னு வெண்டைக்காய சொல்லிட்டான் ரசனையே இல்லாத பசங்க அதனாலதான் வெண்டைக்காயோ பெண்ணோட விரல்களோட ஒப்பிட்டு சொன்னாங்க நம்ம புலவர்கள் எல்லோருமே பெண்களுடைய விரல்களுக்கு காந்தல் மலர் தான் அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க முகம்னு பாத்தீங்கன்னா தாமரைய சொல்லுவாங்க கண்களுக்கு நிறைய ஓமைகள் வச்சிருக்காங்க குவளை மலர் போன்ற கண்கள் நீல மலர் போன்ற கண்கள் கயல் போன்ற கண்கள் மாவடு போன்ற கண்கள் கபிலர் ஒரு இடத்துல சொல்றாரு ஒருத்த திணைப்புறம் காக்க வந்த வேடன் ஒரு விலங்கின் மீது அம்பு விட்டானா அம்பு அந்த அம்ப உருவி எடுக்கும் போது அந்த அம்பு எப்படி இருக்கும்னா அதுல லேசா ரத்த கரப்பட்டிருக்கும் அந்த அம்பினுடைய நுனியில அது மாதிரியான கண்கள் அப்படிங்கிறாரு சேயரி மழைக்கண் அது மாதிரியான அதாவது லேசா ரத்த கரப்பட்ட மாதிரி அந்த பெண்ணினுடைய கண்கள்ல செவ்வரி ஓடி இருக்கு குளிர்ச்சி பொருந்திய அம்பு மாதிரியான கண்கள் பெண்களோட கண்களை வர்ணிக்கிறதுக்கு இவங்க மெனக்கிட்டதுக்கு வேற ஏதாவது நல்ல வேலை கூட தோணும் எனக்கு அவ்வளவு மெனக்கிட்டு விதவித விதமா வர்ணிச்சிருக்காங்க அதே மாதிரி கைகளுக்கு இவங்க கான்ஸ்டண்டா காந்தல் மலர்கள் தான் அததான் சொல்லிருக்கிறாங்க எல்லா புலவர்களுமே இந்துவுக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்து அந்நீர் பண்ணிட்டு கேளுங்க வணக்கம் மேகலா அருமையான உரை உங்களோட நீக்க ஒரே ஒரு கேள்வி இந்த பக்தி இலக்கியத்துக்கு பிறகு பாரதியாருக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்துல ஏதாவது இந்த மாதிரி காதல் பாடல்கள் இருக்கா அதோட விளக்கங்கள் ஏதாவது அவங்களால சிற்றிலக்கிய காலம்னு சொல்றாங்க அத நிறைய சிற்றிலக்கியங்கள் வந்துருச்சு கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டு தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லாமே சிற்றிலக்கியங்கள் கோவை உலா பள்ளு இந்த மாதிரி கலம்பகம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்துருச்சு அதுல எல்லாத்துலயுமே காதல் வந்து ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக ஆனா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு குறைனா ரொம்ப அதிகமா பெண்களுடைய உடல் வர்ணனை இப்ப நம்ம சங்க பாடல்கள்ல பார்த்தோம்னா உடல் வர்ணனை இருந்தாலும் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒழுக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க எதை அந்த தலைவன் செய்யணும் எதை செய்யக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா இந்த பெண் வந்து வயதான பெண்ணாக போனாலும் இவளை கைவிட்றாது அப்படிங்கிற கருத்துதான் அங்க முக்கியம் அவளுடைய உடல் வர்ணனை இருந்தாலும் அதையும் தாண்டி உரிப்பொருள் அப்படின்னு சொல்ற ஒழுக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த பாடல்கள் பின்னால போக 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 வெறும் உடல் வர்ணனைகளா போயிடுச்சு அந்த பாடல்கள்லாம் அதனால அது கொஞ்சம் தரம் குறைந்த பாடல்கள் ஆயிடுச்சு அந்த பிற்கால பாடல்கள் அந்த சிற்றிலக்கியங்கள்ல நம்ம பார்க்கிற எல்லாம் பார்த்தோம்னா காதல் தவிர்க்க முடியாத பாடுபொருள் எல்லா காலத்திலையுமே அது அந்த சிற்றிலக்கியம் அதனால தான் நான் ஒரே ஒரு சாம்பிள்க்கு நலவெண்பா மட்டும் சொன்னேன் ஏன்னா அது ஒரு நல்ல தரமான நூல் அப்படிங்கிறதுனால இது தாண்டி இன்னும் நிறைய இருக்கு அது குற்றால குரவஞ்சி நூணு இருக்கு திருக்குற்றால குரவஞ்சி அதுல அந்த வசந்தவல்லி அப்படிங்கிற பெண் பந்தடிக்கிற அழக திரிகூடராச பக்க விராயர் மிக அழகாக வர்ணிப்பார் அவ எப்படிலாம் பந்தடிக்கிறா அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்குங்க நிறைய காதல் பாடல்கள் இருக்கு நன்றி நன்றி மேகலா காந்தல் மலர்னா இப்போ எந்த மலர் அப்படின்னு என் மனைவி கேக்குறான் எனக்கு ஆங்கில பெயர் எனக்கு தெரியல அதுதான் வந்து ஏதோ ஒரு நாட் நீல கலர்ல இருக்கும் இல்ல இல்ல செவப்பு சிவப்பும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு வண்ணத்துல இருக்கும் அது எனக்கு அதோட ஆங்கில பெயர் இப்ப சட்டு ஞாபகம் வரல செங்காந்தல் ஃபயர்

இந்த மலர்களையே பறிச்சு ஒரு பொக்கே ரெடி பண்ணி தலைவிக்கு கொடுத்துருக்கான் என்ன எங்க வீட்டுல எது எங்க வீட்டுல கேசரி தான் நான் நிறைய செய்வேன் அதே கேசரி எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்தா எப்படி அந்த மாதிரி அந்த பகுதியில நிறைய இருக்கிறதே அந்த காந்தல் மலர் தான் குறிஞ்சி நில பகுதிகளில் மலைய ஒட்டி அது பூக்கும் அந்த காந்தல் மலரையே பறிச்சு ஒரு பொக்கையை செஞ்சு தலைவிக்கு கொடுத்தானா உடனே தோழி சிரிச்சுக்கிட்டே இந்த நாங்க வச்சுக்கவே மாட்டோம் செங்கலம் படக்குன்று அவுணர் தேய்த்த செங்கோலம்பின் செங்கோட்டி யானை கழல் தொடி சேய் குன்றம் குருதிப்பூ பூ அப்படிங்கிறாரு குருதி பூவின் குலை காந்தட்டே இந்த முருகனோட மலைய சுத்தி எல்லா இடத்துலயும் இந்த காந்தல் பூ தான் இருக்கு இத நாங்க தலையில கூட வச்சுக்க மாட்டோமே இது கடவுள் பூவாச்சே இதையாடா கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டாலும் தூட்டுப்போ அப்படின்னு தோழி தோழி கையுறை மறுத்தது அப்படிம்பாங்க ஏதோ அவசரத்துக்கு பாவம் அவனுக்கு அதை போய் ஆயுர்வேதத்துல வந்து பாம்பு கடி, தேள் கடிக்கு கூட யூஸ் பண்றாங்க. அப்படியா? அப்புறம் அந்த இது நட்னி பாடல்ல அந்த அத சொல்லும்போது இந்த கிச்சு கிச்சு தாம்பாளம் கிச்சு கிச்சு அத நான் எல்லாம் விளையாंडிருக்கறான் அந்த ஞாபகம் நீங்க விளையாடிட்டீங்களா? எல்லாரும் விளையாடிருக்கும். நானும்

சொன்னீங்க என்னங்க சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் வந்து ஒரு துறவியாச்சு ஒரு துறவியானார் இது எழுதின பிரகு துறவியான எழுதறது இந்த மாதிரி வரும் என்ன பண்ணிருக்கிறாரே கண்ணகி என்னங்க நீங்க சி திருத்தக அதை விட பெரிய துறவி அவர் சீவக சிந்தாமணியில எழுதி இருக்கிறத படிங்க ஓப்பனா கூட நாலு பேர் முன்னாடி படிச்சு கேட்ட முடியாது மாசொரு பொண்ணுன்னு ஆரம்பிச்சு இதெல்லாம் ரொம்ப ஜல்லியாரு அது அது வேற இது வேற

அது விரும்புகிறேன் ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும் நான் அந்த பாட்டு சினிமா பாட்டுன்னே நினைச்சுட்டு ஆமா அதே இந்த பிரசாந்த் கல்ல தூக்குற கல்ல தூக்கும் போது ஆமா ஆமா அதுக்கு நம்ம பாவேந்திரோட பாட்டை பயன்படுத்தி இருப்பாங்க ஏன்னா கல்ல தூக்குறாராமா கடுகு மாதிரி அந்த பாடல கொஞ்சம் பாடி காமிங்களே எனக்கு அது சரியா

நம்ம வரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதே மாதிரி தேவாரம் தவிர வேற ஏதாவது ஆண்டாள் பாடினதும் வந்து ஒரு காதல் பாடல்கள் தான் நிறைய அது தவிர வேற ஏதாவது இருக்குங்களா பக்தி இலக்கியங்கள்ல உங்களுக்கு வரது தேவாரம் அதுக்கப்புறம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் தான் திருவாசகம் கூட பின்னாலதான் வருது ஒன்பதாம் நூற்றாண்டு அந்த அளவுல தான் வருது எல்லாமே வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க சாரி அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தருடைய பாடல்கள் அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்களுமே அநேகமா எல்லாருமே பாடி இருக்காங்க ஆண்டாள் மட்டும்தான் அதுல பெண் அடியவர் ஆண்டாளுடைய பாடல்கள் காதல் ஆறா ஓடும் ஆச்சியார் திருமொழி படிச்சீங்கன்னு அப்படியே வெள்ளமா பாயும் அது இருந்து ஒரு பாட்டு சொல்ல முடியுங்களா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ மறுப்பொசித்தது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ உம் தித்தித்திருக்குமோன்னு வருவேன் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாயவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே சங்கிட்ட கேக்குறாங்க கற்பூரம் வாசனையா கமலப்பூ வாசனையா ஆஹ் அவனுடைய வாயிலிருந்து வரது வாசனையா எல்லாமே சொல்லு அவனுடைய ஆடைகள்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க எது வாசனையா இருக்கு எது எப்படி இருக்கு அதுக்கப்புறம் அந்த

இன்னொரு கேள்வி இருக்குங்க இதுல யூடியூப்ல வந்திருக்கு சங்க இலக்கியம் சிவராம் கேட்டிருக்காரு சங்க இலக்கியங்களில் ஏதேனும் காதல் பாடல் இரு திணை சார்ந்த தலைவன் தலைவிக்கு நடுவில் இருக்கிறதா உம் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே ஒரே திணையை சேர்ந்தவர்கள் தான் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தலைவன் எங்க இருந்தோ காடு தாண்டி வரா மலை தாண்டி வரா அங்க இருந்து வரா இங்க இருந்து வராங்கும் போதே சில சமயம் அவன் வேற இடத்துல தான் வரான் அதை வந்து அவங்க அவ்வளவு வெளிப்படையா எழுதுலனாலும் இன்னொரு பாட்டுல தலைவி சொல்றா அவ வந்து நெய்தல் நிலத்தை சேர்ந்த தலைவி கடற்கரை பகுதியை சேர்ந்த தலைவி மருத நிலத்தில இருந்து ஒரு தலைவன் வந்து அவளை காதலிக்கிறான் உங்க ஊர்லயேதான் நல்ல பொண்ணுங்கள்லாம் கிடைப்பாங்களேப்பா எதுக்குப்பா என்ன தேடிட்டு நீ இவ்வளவு தூரத்துக்கு வர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதாவது சும்மா அது ஒரு ஊடல் மாதிரியே தவிர அத அவங்க காதலிக்கிறாங்கதான் இருந்தாலும் உங்க ஊர்ல இல்லாத பொண்ணுங்களா எதுக்கு நாங்கலாம் கருவாடெல்லாம் காய வைக்கிறோம் மீன்லாம் காய வைக்கிறோம் எதுக்குப்பா என்ன தேடிட்டு இங்க வந்து நீ பாக்க வர அப்படிங்கற மாதிரி பாடல் இருக்கு இருக்கு திணை விட்டு தினையும் காதலிச்சிருக்காங்க என்னுடைய என்னுடைய மிஸ் இது என்னுடைய மனை வந்து இலங்கை நீங்க வந்துட்டு என்னுடைய மனைவி வந்து யாழ்ப்பாணம்

தலைப்புகளே வந்து சங்ககால இலக்கிய பேர்கள் பேர்களோட தலைப்புகளே வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல் நினைக்கிறேன் நிறைய மோசமாகவும் போகுது பட் அதே சமயத்துல இளன் ஆஹ் தலை தலைமுறை வந்து அந்த பேர்கள் எல்லாம் நெடுநல் வாடை இந்த மாதிரி எல்லாம் பேர்கள் வச்சு படங்கள் வருது சோ பெயர்கள் நல்லா இருக்கிறதுனால கதையும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாதான் சரியா வரும் நெடுநல் வாடைங்கிறது எவ்வளவு அருமையான பெயர் தெரியுமா அது தலைவனுக்கு நல்ல வாடையா தலைவிக்கு நெடிய வாடையா தலைவனை பிரிஞ்சு இருக்கிறதுனால அதனால அந்த தலைப்பிரிய கதையை சொல்லிட்டாரு புலவர் அப்படித்தான் வருது நல்லாதான் இருந்தது சரி சரி

அது தவிர வந்து இப்ப இந்த இந்து கேட்ட மாதிரி நம்ம மீரா பாடல்கள் அப்புறம் அவங்க சொன்னது வந்து ஆண்டாள் சொன்னாங்க ஆண்டாள் மீரா வந்து பெண் பெண் பெண்கள் வந்து இறைவனை வந்து தலைவனா வரிச்சு அவங்க பாடுறாங்க அதுல ஆனா நீங்க சொன்னபடி ஆண்கள் கூட இறைவனை தலைவனாக காதலனாக வரித்து பாடினதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இப்ப பயவார்கள் பாடி இருக்காங்க

ஸோ மக்கள்ல வந்து ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க எல்லாருக்குமே மனவாளன் அப்படிங்கறது இயேசு கிறிஸ்து பாட்டி ஆலயம் அப்படிங்கறத கருத்து வந்து பைபிள் இருக்குது இன்னொன்னு நீங்க சொன்னீங்க வந்து பெற்றோர்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து வந்து பைபிள் இருக்கு அதாவது இரண்டு உயிர்களை வந்து ஒரு உயிராக இணையும் பொழுது கணவனும் மனைவியும் இணையும் பொழுது பெற்றோர்களை விட்டு விட்டு அவர்கள் தனியாக அவர்கள் பிடித்தனம் செய்வார்கள் அப்படின்னு அதுல போட்டு இருக்கு ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுல எழுதிக்குறாங்க பெட்ரோலை விட்டுட்டு விட்டுட்டு போகணும்னு அவசியம் பெட்ரோல கவனிக்கணும் அதுக்கும் ஒரு கமான்மெண்ட் இருக்குது அதாவது அது தற்காலிக பிரிவுதான் இந்த காதல்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருப்பாங்க அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்துருவாங்க அது இங்க நம்ம பாக்குறோம்ல நிறையவே

கல்யாணம் பண்ணி பிரச்சனை முடியும் நாங்க நானும் பண்ணிட்டேன் அவங்க பிரச்சனை தான் முடிஞ்சிருக்கு உங்க பிரச்சனை முடியல எந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சரி சகோதரி கிட்ட கேட்டு பார்க்கலாம் கேட்டு சொல்லலாம் யார் பிரச்சனை ஐ லவ் மை வைஃப் மேன் ஐ அம் ஜஸ்ட் கிட்டிங் யூ நோ தட் யார் பிரச்சனை முடியல அப்படிங்கறது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாமே ஆல்ஃபி ஐ லவ் மை வைஃப் ஐ ஜஸ்ட் ஜோக்கிங் கேடு கேடு வச்சிராதீங்க ஆ அவரோட வாழ்க்கைக்கு என்ன ஆபச்சிராதீங்க பாப்பா பைக்கு சொல்றாரு

தற்கொலையில் முடிந்திருக்கின்றன சேராத காதல்கள் பாடல்கள் வந்து கண்ணமா இந்த அருமையா எல்லா பாடல்களும் கண்ணமா

திரும்பமாக உங்களுக்கு நன்றி சொல்லி வந்ததற்கு வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் கபிலன் முதல் கண்ணதாசன் வரையிலான சங்ககால காதல் துவங்கி தெய்வீக காதல் வழியாக முதுமை காதல் மற்றும் இன்றைய காதல் வரையிலான அனைத்து காதலையும் மிகவும் இனிமையாக பாடியும் காதல் சுவை ததும்ப கம்பீரமாக உரையாடியும் எங்கள் அனைவரையும் காதலால் கட்டி போட்ட பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அவர்களுக்கு எமது இதயம் கழிந்த நன்றி நற்றினையில் ஆரம்பித்து ஐம்பெரும் காப்பியம் முத்தொள்ளாயிரம் நலவெண்பா இருண்ட வீடு இலக்கிய பாடல்கள் கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் என அனைத்தையும் பேசிய விதம் மிகவும் அருமை மிக்க நன்றி அம்மா இன்றைய இலக்கிய காதல் உலாவில் எங்களோடு தமிழ் அமெரிக்கா டிவி பீட்ஸ் ரேடியோ ஃபேஸ்புக் நேரலை மற்றும் யூடியூப் நேரலை வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஸ்ரீஹரிக்கும் அமெரிக்க நாட்டுப்பண் பாடிய விருட்சாவிற்கும் மற்றும் குரல் கூறிய ஸ்ரீநிதிக்கும் இலக்கிய குழுவின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றி வரவேற்புரை வழங்கிய நியூயார்க் தமிழ் சங்கத்தின் செயலாளர் முனைவர் பால சுவாமிநாதன் அவர்களுக்கு இலக்கிய குழுவின் சார்பாக இதயம் கணிந்த நன்றி சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்து வைத்த எங்களது இலக்கிய குழுவை சார்ந்த திருமதி உமா ராம்குமார் அவர்களுக்கு எம்மோடு இணைந்து இலக்கிய உலா நிகழ்ச்சியை வாரந்தோறும் நமது ஊடகங்களிலும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் எங்கள் ஊடக நண்பர்கள் தமிழ் அமெரிக்கா டிவி மற்றும் பீட்ஸ் ரேடியோவுக்கு நன்றி நம் நிகழ்ச்சியை தங்கு தடையின்றி பல தளங்களிலும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்ய துணை நிற்கும் நியூயார்க் தமிழ் சங்க தொழில்நுட்ப குழு நண்பர்கள் திரு லக்ஷ்மணன் திரு சண்முகவேல் திரு மணிகண்டன் மற்றும் திரு வசந்த் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி இலக்கிய காதலின் கேள்வி பதில்களை ஒருங்கிணைத்த இலக்கிய குழுவின் தலைவர் ஆல்பிரட் தியாகராஜன் அவர்களுக்கும் இன்று உரையை இன்று முழு உரையும் ஆற்றிய திரு பிரபா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி நன்றி சுபத்ரா இத்துடன் இன்றைய இலக்கிய உலா இனிதே நிறைவடைகிறது அடுத்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்கா கிழக்கு நேரம் மாலை ஒன்பது மணிக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்திய நேரம் காலை ஏழரை மணிக்கு மிஷிகனிலிருந்து திரு கிங்ஸ்லி ஜெய ஜெபகுமார் அவர்கள் திருக்குறளில் காதல் என்ற தலைப்பில் பேச வருகிறார் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி வணக்கம் நிலை பெறும் உயர் அங்கமே நிலை பெறும் உயர் அங்கமே எங்கள் நியூயார்க்கின் தமிழ்ச் சங்கமே நிலை பெறும் உயர் அங்கமே எங்கள் நியூயார்க்கின் தமிழ்ச் சங்கமே சங்கமே நிலை பெறும் தங்கமே